கர்த்தரின் நாமத்தினாலே இந்த ஆராதனை நாம் தூங்குவோம். தூக்கமாக நாம் இணைந்து நம்முடைய ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். மகான் இருக்கும் இருந்த அன்பின் ஆண்டவரே, நிற்கிருவியாய் கொடுத்த இந்த நாளுக்காக உமக்கு நன்றி படைக்கிற சுவாமி. இந்த நாளிலுமா ஆண்டவரே உமை நோக்கி பார்க்கும்படியாக, உம்முடைய துணையோடு ஆண்டவரே உமை ஆராதிக்கும்படியாக, உமை துதிக்க போற்று, உம்முடைய நாமத்தை மகிழ்படுத்தும்படியாக, உம்படியாக ஆண்டவரே உமை அறிந்து கொள்ளும்படியாக, உம்முடைய துணையோடு உமக்கு சாட்சியின் வாழ்வு வாழும்படியாக, இந்த ஆராதனையானது அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான வாழ்வுக்கு எங்களை அழைத்துச் செல்லத்தக்கதாக என் தேவன் தாமே எங்களையுமாய் இந்த ஆராதனை வேலையுமா நிற பொறுப்படுத்தி வழிநடத்தி ஆசிர்வதிக்க வேண்டுமா? எங்கள் நீ திருமட்சகரமாக இயேசு கிறிஸ்துவின் வழியாக விண்ணப்பிக்கிறீர்கள் அன்பின் ஆண்டவரே. ஆமென். நாம் இணைந்து நம்முடைய ஆண்டவரை போற்றும் வழியுமாய், இந்நாள் வரையுமாய் நம்முடைய ஆண்டவர் நம்மை வழிநடத்தின அந்த வாழ்வை நினைத்து ஆண்டவரை துதிக்கும் வண்ணமாக கீர்த்தனையிலே 70வது பாடல் நாம் யாவரும் எழுந்து நின்று கீர்த்தனையிலே 70வது பாடலை நாம் இணைந்து பாடுவோம். உன்னாண்டவரை நாள் வரை நான் தாதரித்த உன்னாண்டவரை தொழுதேற்று போற்றிடும் வானோ பூதலத்துள்ள சாற்றுதற்கரிய தன்மையுள்ள போற்றிடும் வானோ பூதலத்துள்ள சாற்றுதற்கரிய தன்மையுள்ள என் மொழிவுள்ளமே உன்னாண்டவரை தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகமும் தோன்றி ஒளியாது தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகமும் முழுவுள்ளமே உன்னாண்டவரை தொழுதேற்று நால்வரை அன்பு தாதரித்த உன்னாண்டவரை தொழுதேற்று இனம் இனம் உலகின் செய் பலவான வீணை போல் தருளும் நீலான தினம் தினம் உலகில் செய் பலவான வீணை பொறுத்தருமே முழுவுள்ளமே உன்னாண்டவரை தொழுதேற்று நாள் வரை அன்பு தாதரித்த உன்னாண்டவரை தொழுதேற்று ஜாதி நோய் துன்பம் மாற்றியானந்த போதரும் தயசை உயிர்த்தந்த வாதை நோய் துன்பம் மாற்றியானந்த போதரும் தயசை என் மொழிவுள்ளமே உன்னாண்டவரை தொழுதேற்று நால்வர் அன்பு தாதரித்த உன்னாண்டவரை தொழுதேற்று ஊற்றுனக்கிறங்கி உரிமை பாராட்டும் ஊற்றும் திருவழியால் முடி சூட்டும் ஊற்றுனக்கிறங்கி உரிமை பாராட்டும் மாற்றும் ஆத்துமமே என் மொழிவுள்ளமே உன்னாண்டவரை தொழுதேற்று நால்வர் அன்பு தாதரித்த உன்னாண்டவரை தொழுதேற்று
துதி மிகும் தேர ஸ்தோத்தரி தினமே இதயமே உள்ளமே மனமே துதி மிகும் தேர ஸ்தோத்தரி தினமே ஆத்துமமே ஆண்டவர் நமக்கு கிருபையாய் கொடுக்கப்பட்ட இந்த நாளின் வேலையிலதாமே ஆண்டவருடைய துணையோடு அவரை ஆராதிக்கும்படியாக அவருடைய கிருபை பெற்றுக் கொள்ளும்படியாக வாஞ்சையோடு விசுவாசத்தோடு இந்த ஆராதனையில் இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் திருத்துவ கடவுள் திருநாமத்தினால் இந்த ஆராதனைக்கு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கின்றேன். தொடர்ந்து நாம் நம்முடைய ஆண்டவரை ஆராதிப்போம். நம்முடைய ஆண்டவரை ஆராதிப்பதற்கு தடையா இருக்கின்ற ஒரு சில காரியங்களை நாம் உணருவோம். நம்முடைய ஆண்டவர் நம்மை உருவாக்கினவர். இந்த இடத்திலே இந்த காலத்திலே நாம் இருக்க வேண்டும் என்பதை இந்த உலகம் தோன்றும் முன்பதாகவே அவர் நிர்ணயித்தவர். என்னுடைய பெயர் முதலாய் என் தேவன் நீர் அறிந்தவராயிருக்கிறீர், பெயர் சொல்லி அழைக்கின்ற ஆண்டவராயிருக்கிறீர். இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு ஆண்டவரை கொண்டிருக்கின்ற நான் எல்லாவற்றையும் என்னை குறித்து அறிந்தவராய் என்னை இந்த உலகத்திலே கொண்டு வந்தவராய் இம்மட்டுமாய் நிலைநிறுத்தி என்னை நடத்தின என் ஆண்டவருக்கு என்னுடைய வாழ்வை முழுமையாய் நான் அர்ப்பணிக்கட்டும். பல சூழ்நிலையிலே அவருடைய சித்தத்தை திட்டத்தை உணர்ந்திருந்தும் தவறி போயிருக்கின்றேன். ஆண்டவரே வேறிலே தாமே மண்டை என்னை தாழ்த்தும்படியாக நெருக்கிருபியாய் கொடுத்த இந்த காலம், இந்த வாய்ப்பு, இந்த ஆராதனை வேலை சரியாய் நாங்கள் பயன்படுத்தி கொள்ள என் தேவன் எங்களுக்கு கொடுத்த இந்த கிருபையின் வாய்ப்பிற்காய் நன்றி படைக்கிறோம் சுவாமி. எங்களை தாழ்த்துகின்றோம். கடந்த கால வாழ்வின் நிலைகள் உமக்கு மறைவானது ஒன்றும் இல்லை, எல்லாவற்றையும் இதில் அறிந்திருக்கிறீர் சுவாமி. உம்மிடத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றோம். நீர் பரிசுத்தராயிருக்கிறீர், நீ நீதிபரராக இருக்கிறீர் சுவாமி. உம்முடைய நீதி நிமித்தமாக நாங்கள் ஆண்டவரை மீட்கப்பட்டோம். உம்முடைய பரிசுத்தத்தின் நிமித்தமாக நாங்கள் கழுவப்பட்டோம். உமையே நீர் அர்ப்பணித்ததின் நிமித்தமாக நாங்கள் மீட்கப்பட்டோம் சுவாமி. மீட்கப்பட்டவர்களாக உம்முடைய மகன் உம்முடைய மகள் என்று சொல்லப்படுவதற்கு பாத்திரவான்களாக எங்களை நீர் மாற்றினீரே. இப்படிப்பட்ட ஒரு பெரும் பாக்கியத்தை கிருபையா எங்களுக்கு கொடுத்தீரே சுவாமி. உம்முடைய அன்பின் வெளிப்பாட்டை நாங்கள் நினைத்து உணர்ந்து அனுபவித்தவர்களாக ஆண்டவரே இவ்வேளில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஒரு விசையா எங்களை தூக்கி எடுக்கும்படியாக அந்த மேன்மையான மகிமையான மீட்பின் வாழ்வுக்கு நாங்கள் பாத்திரவான்களாக மாற எங்களை தகுதிப்படுத்தும் ஆண்டவரே. உம்முடைய கிருபைக்காய் உம்மை நோக்கி பார்க்கிறோம், எங்களை தாழ்த்துகிறோம் என்று சொல்லி இவ்வேலையிலேதாமே நம்முடைய வாழ்வின் இழிநிலைகளை, அசுத்தங்களை, அருவறுப்புகளை, பாவங்களை உணர்ந்தவர்களாக தாழ்த்தி குறைகளை அறிக்கை செய்த ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் தாமே கிருபையாய் இறங்கி மன்னிப்பை வழங்கி மீட்பின் வாழ்வுக்கு தகுதியுள்ளவர்களாய் நம்மை மாற்ற அவர் ஆவலோடு இருக்கின்றார். அவருடைய அந்த ஆவலை வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் நிமித்தமாக இந்த மகிமையான வாழ்வை நாம் இணைந்து மகிழ்ந்து பெற்றுக்கொள்வோம்.
Sarva vallamay migundha irakkamulla aandavu. Mannippayum paavam nivirthiyum namakku kattalittarli. Vaalkai seerpaduthuvadarkana kaalathaiyum. Tamadhu parisutha aaviyin kiruvaiyum. Thetchudalaiyum. Namovvarukkum thandarluvaaraaga. Amen. ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. தொடர்ந்து இந்நாளுக்குரிய இந்த ஆராதனைக்குரிய தியானத்துக்குரிய திருமறை பாடங்களை நாம் படிக்க கேட்போம். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 16:5 துவங்கி 16 முடிய படிக்க கேட்போம். நற்செய்தி பாடமாக யோவான் 16:5 துவங்கி 16 முடிய. தொடர்ந்து நிறுவ பாடத்தை படிக்க கேட்போம். அப்போஸ்தலருடைய புத்தகம் 20:17 துவங்கி 38 முடிய படிக்க கேட்போம். நடவடிக்கைகள் 20:38
பரிசுத்த ஆவியானவரே பட்டணத்தோடு செல்லுகிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். ஆவியிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவனிப்பதே என் பிரார்த்தனையும் நான் கருமையாக இல்லை. என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் செய்வோம். நல்ல ஆண்டவரே, கிருபையாய் கொடுக்கப்பட்ட இந்த நாள் இவ்வேலைக்காக உமக்கு நன்றி படைக்கிறோம் சுவாமி. உங்களுடைய பிள்ளைகளாக உமை ஆராதிக்க எங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. உமை இந்நாள் வரையிலுமா எங்களை நடத்தின ஆண்டவரை போற்றும்படியாக ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கிருபையாய் கொடுக்கப்பட்ட உங்களுடைய சத்திய வார்த்தைகளை வாசிக்க கேட்கும்படியாக இவ்வளவுதாமே ஆண்டவரே, அந்த வார்த்தைகளின் அடிப்படையில் நீர் பேச போகிற உங்களுடைய சத்தியத்தை, அது மெல்லிய சத்தத்தை கேட்கும்படியாக அதை ஏற்றுக்கொள்ள, அதை பிரதிபலிக்க ஆண்டவரே என்னுடைய செவிகளையும் என்னுடைய இருதயத்தையும் திறந்து கொடுக்கும்படியாக தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். என் தேவன் உங்களை பொறுப்படுத்தி நடத்தும். இறைவன் இயேசு கிறிஸ்து வழியாக விண்ணப்பிக்கிறீங்களா என் ஆண்டவரே. ஆண்டவர் கிருபையாய் கொடுக்கப்பட்ட இந்த நாள்
ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக இது என்னுடைய வாழ்வில் ஒரு விசேஷமான நாள் என்று சொல்லலாம். இந்த திருச்சபையிலே என் ஆண்டவர் எனக்கு இந்த திருச்சபையுடைய பணியை செய்யும்படியாக 5 ஆண்டு காலம் எனக்கு கிருபியாய் கொடுத்தார். இந்த நாளிலே அந்த திருப்பணியினுடைய சத்தியத்தை பிரதிபலிக்கும்படியாக நிறைவான ஒரு ஆராதனையும் நிறைவான ஒரு போதனையும் கொடுக்கும்படியாக என் ஆண்டவர் இம்மட்டுமாய் பாராட்டின கிருபைக்காய், அவர் கொடுத்த இந்த ஜீவனுக்காய், அவர் கொடுத்த இந்த வாய்ப்பிற்காய், அவர் பாராட்டின இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு அவருடைய இரக்கத்தின் வாழ்வுக்காய், அவருடைய ஊழியத்திற்காய் நான் நன்றியோடு என் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கின்றேன். அதே வேளையிலே இந்த 5 ஆண்டு காலமாக என்னுடைய திருப்பணியிலே திருச்சபை மக்களாக நீங்களும் இணைந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக உங்கள் வழியாக அநேக காரியங்களை அறிந்து கொள்ள ஆண்டவர் கிருபை பாராட்டினார். தொடர்ந்து இந்த நாளிலுமாய் ஒரு நிறைவான வார்த்தைகளை கேட்கும்படியாக உங்களை இந்த தியான வேலைக்கு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கின்றேன். பொதுவாக நம்முடைய வாழ்வு நம்முடைய முற்பிதாக்கள் வாழ்ந்த கற்காலம் என்று சொல்வார்கள், ஸ்டோன் ஏஜ். அந்த காலங்களிலே வாழ்ந்த நம்முடைய சக படைப்புகள் அவருடைய வாழ்வு எப்படி இருந்திருக்கும் என்பதை நாம் நன்கு அறிந்திருக்கின்றோம். ஒரு சரியான ஒரு இருப்பிடம், இல்லறம், ஒரு வீடு, வீட்டிற்கு தேவையான காரியங்கள், போகிறது வருவதற்கு தேவையான காரியங்கள், உணவின் பொருட்கள், உடையின் காரியங்கள், பல காரியங்கள். அன்று சரியாக காரியங்கள் இல்லை என்று சொன்னாலும் அவர்கள் வாழத்தான் செய்தார்கள் அந்த தலைமுறையினர். ஆனால் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் அந்த வாழ்வை நாம் வாஞ்சிப்போமா? அப்படிப்பட்ட ஒரு வாழ்வை நாம் மீண்டும் இப்போது வாழ விரும்புவோமா என்று சொன்னால் நிச்சயமாகவே யாரும் விரும்ப மாட்டோம். ஒரு நல்ல ஒரு வீடு, நமக்கு தேவையான எல்லா காரியங்களும் நாம் பெற்று வாழும்படியாக தான் வாஞ்சிப்போம். அதே போலதான் இந்த நாளிலும் கூட கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒரு சிறப்பான ஒரு வாழ்வை வாழ வேண்டும் என்று சொல்லி பழைய காலத்திலே, பழைய ஏற்பாட்டின் காலத்திலே வாழ்ந்த அந்த மக்கள் அவர்கள் பெற்றிருந்த அந்த நியமங்கள், கட்டளைகள், சட்டத்திட்டங்கள் அவைகளை காட்டிலும் சிறப்பாக நம்முடைய வாழ்வு, ஆவிக்குரிய வாழ்வு, கிறிஸ்துக்குள்ளான ஒரு வாழ்வு காணப்பட வேண்டும் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவர் வாஞ்சித்தவராக, அதற்காக அவர் வாஞ்சையை வெளிப்படுத்துகின்ற ஒரு பகுதியாக தான் இந்த நாளிலே படிக்க கேட்ட யோவான் 16 அதிகாரம். இந்த நாளிலே என்னுடைய இந்த திருச்சியினுடைய ஆயராக ஒரு நிறைவான ஒரு அவனுடைய சத்தியத்தை பகிர்ந்து கொள்ளுகின்ற இந்த வேளையிலே எந்த ஒரு பகுதியை நான் எடுத்து பேசினால் அது சரியானதாக இந்த சூழ்நிலைகளுக்கு அது பொருத்தமா இருக்கும் என்று சிந்திக்கின்ற பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்து அவர் பரத்துக்கு செல்வதற்கு முன்பதாக நிறைவாய் பேசின வார்த்தைகள், தன்னுடைய சீஷர்களுக்கு அவர் சொன்ன வார்த்தைகள் தான் இந்த உலகத்திலிருந்து அவர் கடந்து போவதற்கு முன்பதாக அவர் பேசப்பட்ட வார்த்தையில் தான் யோவான் 16 அதிகாரத்தில் இருக்கின்ற வார்த்தைகள். 17 அதிகாரத்திலே அவர் செபமாய் வெளிப்படுத்துகின்றார். அதற்கு பிறகு பாடுகள், மரணங்கள் அதெல்லாம் அது யோவானிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த நிறைவாய் தன்னுடைய சீஷர்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகளாக பல காரியங்களை இங்கு நாம் வாசிக்கேட்டோம். இப்பொழுது நான் என்னை அனுப்பின இடத்திலே போகின்றேன், எங்கே போகிறேன் என்று உங்களுக்கு ஒருவனும் என்னை கேட்கவில்லை, ஆனாலும் நான் அவைகளை உங்களுக்கு சொன்னதினால் உங்கள் இருதயம் துக்கத்தால் நிறைந்திருக்கிறது. நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும், நான் போகாதிருந்தால் பேற்றவாளன் உங்களிடத்தில் வரார், நான் போவேனையாகில் அவர் உங்களிடத்திலே அனுப்புவேன். கடந்த வாரமும் நான் உங்களோடு கூட, கடந்த வாரத்துக்கு முந்தின வாரம் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு அவர் பரத்துக்கு சென்று பரமேறி இருக்கின்றார், பரலோகத்திலே பிதாவினுடைய வலது பாசிலே அவர் அமர்ந்திருக்கிறார் என்பதற்கு ஒரு அடையாளம் என்ன என்றால்
இங்கு ஆவியானவர் வந்ததுதான், பரிசுத்த ஆவியானவர் இங்கு வந்ததுதான் அதற்கு அடையாளம். ஆகவே அப்படியாக அவர் அங்கு சென்றிருக்கின்றார். தேற்றவாளனாக இங்கு ஆவியானவர் நம்மிடத்திலே வந்திருக்கிறார். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். வரப்போகின்ற ஆவியானவர் பெந்தகோஸ்தினாலே பெற்றுக்கொள்ள போகின்ற ஆவியானவரை குறித்து முன்பதாகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து வாழ்ந்து பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டவராக நிறைவாய் தன்னுடைய சீஷர்களுக்கு சொல்லி செல்கின்ற வார்த்தைகள், நான் செல்வது உங்களுக்கு நலமாயிருக்கும், சென்றால்தான் பேற்றவாளன் வருவார், பல காரியங்களை உங்களுக்கு என்ன செய்வார், அவர் கண்டித்து உணர்த்தக்கூடியவராயிருக்கின்றார். பன்னிரெண்டாவது வசனத்திலே யோவான் 16:12 இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதா இருக்கிறது. நிறைய காரியம் உங்ககிட்ட சொல்லணும், ஆனா அவைகளை நீங்கள் இப்போது தாங்க மாட்டீர்கள். எப்போது தாங்குவீர்கள், எப்போது ஏற்றுக்கொள்ளப்படும், எப்போது அதற்கு ஏற்ற வண்ணமா உங்களுடைய வாழ்வு மாறும் என்றால் ஆவியானவர் வருகின்ற போதுதான். அதற்கு தான் அவர் சொல்லுகின்றார், சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகளை யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார் என்று சொல்லி. சத்திய ஆவியானவர் வரப்போகிறாருங்க, நான் சொன்னதை காட்டிலும் இன்னும் உங்களுக்கு ஆழமாய் தெளிவாய் எல்லா காரியத்தையும் சொல்ல போகின்றார் என்பதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இங்கு சொல்லுகின்றதை பார்க்கிறேன். என்ன சொல்றாரு, முக்கியமானா பல காரியங்களை சொல்லுவார், ஆனால் முக்கியமா அவர் வருகின்ற போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். சகல சத்தியம், ஆக கிறிஸ்துவை பற்றிய சகல சத்தியம்னா மீதியான சத்தியம், ஃபுல்னஸ் ஆஃப் காஸ்பிள் சொல்லலாம். ஆக அந்த மூமியான சத்தியத்திற்குள் உங்களை நடத்த போகின்றார். ஆக நம்முடைய வாழ்வு கிறிஸ்தவர்களுடைய வாழ்வு எப்படியாக இருக்க வேண்டும் என்று சொன்னா, கிறிஸ்தவன் என்று சொன்னா அந்த சகல சத்தியத்தையும் அறிந்தவனாக, சகல உண்மையும் கிறிஸ்துவை பற்றிய அறிவும் கொண்டவனாக நாம் காணப்பட வேண்டும். பல வழியில நம்ம நினைக்கிறோம், ஆண்டவர் எனக்காக வந்தாரு, எனக்காக மரிச்சாரு, என்னை ரட்சித்தாரு அப்படின்ற சத்தியத்தோடு நாம் நின்று விடுகின்றோம். நம்முடைய சரீரம் பலவீனமா இருக்குதுன்னு வச்சுக்கோ, இப்ப கொரோனா வைரஸ் வந்திருக்கு சரீரத்துலன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சரீரத்திலே காணப்படுகிற அந்த வைரஸ் பாதி போனா பரவாயில்ல, பாதி சுகமான பரவாயில்ல, 50% நான் சரியான பரவாயில்ல அப்படின்னு நினைக்கவோமா, நினைச்சு வீட்டுல இருப்போமா, இல்ல மருத்துவமனையில இருந்து வந்து சேர்ந்துருவோமா? முழுமையாக ஒரு சென்சிபிள் பர்சன் என்ன பண்ணுவா, முழுமையா அது சுகமடைட்டும், அந்த இந்த இந்த கொடுமையான இந்த வைரஸாக இருந்தாலும் சரி, அல்ல மற்ற பலவீனமாக சரீரத்தில் காணப்பட்டாலும் சரி, அது முழுமையாக என்னுடைய சரீரத்திலிருந்து அது வெளியாக வேண்டும். 100% நான் ஃப்ரீயா இருக்கணும், நான் சுகம் பெறணும்னு தான் வாஞ்சிப்போம் இல்லைங்களா. அதுக்காக தான் மருத்துவமனைகளும் மருத்துவர்களும் காணப்படுகின்றார்கள், அந்த சுகத்தை முழுமையாய் கொடுக்க. இன்னொரு விதத்துல இந்த காலங்களில் இப்படிப்பட்ட ஒரு நிலை வைத்து பணத்தையும் அவர்கள் திரட்டக்கூடியவர்களாக இன்னொரு ஒரு பக்கம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. நம்முடைய சரீரத்தில் காணப்படுகிற சுகவீனத்திலே மூணு சுகத்தை 100% ஹீலிங் எனக்கு கிடைக்கணும், ஆரோக்கியம் கிடைக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். எனக்கு 100% வெல்த் இருக்கணும் எனக்கு அப்படின்னு நினைக்கிறோம். அதே ஒரு வாஞ்சை, அதே ஒரு நோக்கம்தான் கிறிஸ்தவராகிய நாமம் கூட. நம்முடைய வாஞ்சை எப்படி இருக்கணும்னு சொன்னா, சகல சத்தியத்திற்குள்ளும் நடந்து நடத்துறவர் உங்களுக்கு வந்து சேர்ந்துட்டாரு, கொடுத்துட்டாரு பாருங்க, நமக்கு ஆவியானவரை கொடுத்துட்டாரு. அந்த சத்திய ஆவியானவர் என்ன செய்யறார்னா, உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார், நடத்துவார்னு சொல்லிட்டு போயிட்டார். அந்த சத்தியத்தை நடத்தக்கூடியவர் நம்மோடு கூட இருக்கிறார், அந்த டீச்சர் நம்ம கூட தான் இருக்கிறாரு, கற்றுக் கொடுக்கின்ற ஆசா நம்மோடு கூட தான் இருக்கிறார், நமக்குள்ளாகத்தான் இருக்கிறார், நமக்காகத்தான் அவர் வந்தவர். ஆனால் அந்த வாஞ்சை, இந்த சரீரத்துக்குரிய வாஞ்சை கொண்ட நாம், அந்த வாஞ்சை கொண்டவர்களாக நாம் இருக்கின்றோமா? இந்த சத்தியத்தை கிறிஸ்துவை முழுமையாக நான் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த வாஞ்சை கொண்டவர்களாக நம்முடைய வாழ்வு இருக்கின்றதா? ஏன் இந்த வாஞ்சை வேணும், ஏன் இந்த சத்தியத்தை நான் முழுமையாக அறிஞ்சிக்கணும்? நாம் தெரிந்த ஒன்றுதான், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்ப சத்தியத்தை அறிஞ்சாதான் எனக்கு விடுதலை, சத்தியத்தை அறிஞ்சாதான் எனக்கு சுதந்திரமான ஒரு வாழ்வு. ஆக சத்தியத்தை முழுமையாக அறிவது அத்தியாவசியமாக இருக்கிறது. ஆக இந்த சத்தியத்தை அறியாதவர்களாக பல கிறிஸ்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள்.
இந்த சத்தியத்தை முழுமையாக தெரிந்து கொள்ளார்களாக பலர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பலர் அடிமைத்தனத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சரீரத்தினுடைய இச்சை என்கின்ற அடிமைத்தனம், பாவம் என்கிற அடிமைத்தனம், பணத்திற்கு தங்களை விற்று போட்டவர்களாக, பணத்தை இச்சிக்கிறவர்களாக, பதவியை வாஞ்சிக்கிறவர்களாக, உயர்வை தேடுகின்றவர்களாக, அதற்கென்று பொய்யால் பேசுகின்றவர்களாக, தீமைகளுக்கு ஒத்து போகின்றவர்களாக, அநீதிக்கு துணை போகின்றவர்களாக பலவர்களை சொல்லிக் கொண்டே போகலாம். கிறிஸ்துவை அறிந்திருந்தும் இன்னும் அடிமையால் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் இவர்கள் என்று சொல்லி இப்படியாக தங்களுடைய சிந்தனையிலே வாழ்விலே வெளிப்படுத்தக்கூடியவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவேதான் ஆண்டவர் சொல்லுகின்றார், சத்தியத்தை அறிகின்ற பொழுது அந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லி. ஆக இப்படியாக சத்தியத்தை சொல்லுகின்ற மக்களும் அவருடைய ஊழியக்காரர்களும் சத்தியத்தை இந்த இப்படி நின்றுட்டு சொல்லிட்டு போறது இல்லப்பா உங்களுடைய வேலை. இந்த சத்தியத்தை கேட்கின்ற மக்கள் விடுதலையோடு வாழ வேண்டும். அதற்காக தான் உங்களை நியமித்திருக்கிறேன் என்று சொல்லி. இது கொஞ்சம் கடினமான காரியம் தாங்க. ஆனால் ஆண்டவராகிய கிறிஸ்து அனுப்பப்பட்டு நமக்காக அனுப்பப்பட்ட தூய ஆவியானவர், சத்திய ஆவியானவர் நமக்கோடு இருக்கிற பொழுது, நமக்குள்ளாக இருக்கிற போது நிச்சயமாகவே இந்த சத்தியத்தை சொல்லுகிற போது இதை கேட்கின்ற மக்களும் அந்த விடுதலையின் வாழ்வை பெற்றுக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கும். ஆக இந்த சத்தியத்தை நாம் கேட்கின்றவர்களாக மட்டுமல்ல, பல சத்தியங்களை கேட்டு கேட்டு இந்த சிந்தனையில ஏற்றுக்கொள்கின்றவர்களாக மட்டும் நாம் நின்று விடாத படிக்கு நம்முடைய வாழ்வு இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தூய ஆவியானவர் எனக்கு இந்த சத்தியத்தை என்னிடத்துல கொண்டு வருகின்றார், அவருடைய துணையோடு என்னை இந்த சத்தியத்திற்கு ஏற்றவண்ணமாக மாற்றிக்கொள்ளத்தக்கதாக ஆண்டவர் எனக்கு இந்த வாய்ப்பினை கொடுத்திருக்கிறார். ஒரு சில சத்தியங்களை கேட்கக்கூடிய வாய்ப்பு ஒரு சிலருக்கு கிட்டுகிறது. ஆனால் பலருக்கு இந்த சத்தியத்தை அறியாதபடிக்கு பிசாசன் அவன் என்ன பண்ணியிருக்கானா, கண்களை குருட்டாக்கி போட்டிருக்கிறான் என்பதாகவும் வேதம் சொல்லுகிறது. அவன் என்ன சொல்றான், இந்த சத்தியத்தை கேட்காதீங்க, இந்த சத்தியத்தை கேட்டாலும் அது உள்ளுக்குள்ளாக செயல்படுகின்ற வகையிலே, ஆவியானவரின் துணையை கொண்டு நாம் செயல்படுகின்ற வகையில் அதை அனுமதித்து விடாதீங்க. காரணம் என்னன்னா, அந்த சத்தியம் முதலுக்குள்ளாக வருகிற போது உங்களுக்கு சமாதானம் இல்லாம போயிடும், சந்தோஷம் இல்லாமல் போய்விடும் என்று சொல்லி பொய்க்கு தகப்பனாய் அதிபதியாய் இருக்கின்றவன் இப்படிப்பட்ட ஒரு சிந்தனைகளை வெளி கொண்டு வருகின்றவனாய் காணப்படான். ஆனால் முழுக்க முழுக்க இது உண்மைக்கு புறம்பானது. ஆண்டவரை குறித்த சத்தியத்தை, சத்தியவரனை நாம் அறிந்து கொள்கின்ற பொழுது, ஆவியானவரை நாம் அனுமதித்து அந்த சத்தியத்திற்கு நாம் திறந்து நம்மை ஒப்புக் கொடுக்கின்ற பொழுது நிச்சயமாகவே சந்தோஷத்தை சமாதானத்தை பெற்றுக் கொள்ளக்கூடியவர்களாக நாம் இருப்போம் என்று சந்தேகம் இல்லை. காரணம் என்னவென்றால், இந்த உலகத்திலே வாழ்ந்த மனிதர்களே சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு வாழ்ந்த ஒரே ஒரு மனிதர் யார் என்று சொன்னால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். அதற்கு மாற்று கருத்தே இல்லை. பலர் சொல்லலாம், இல்ல இவங்க நல்ல சந்தோஷமா இருந்தாங்க, இவங்க நல்ல சந்தோஷமா சமாதானமா இருந்தாங்க. பலர் பிலிம் ஆக்டர் குறித்து சொல்லலாம், பலர் பலவிதமான இச்சையின் வாழ்வில் வாழ்ந்தவங்க ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு போனாங்கம்மா, அவங்க என்னம்மா நல்லா என்ஜாய் பண்ணாங்க வாழ்க்கை, இவ்வளவோ சம்பாதிச்சு வச்சிருக்காங்கம்மா, ஒரு குறைவே இல்லை அவங்களுக்கு, சந்தோஷத்துக்கு ஒரு குறையும் இல்லை, சமாதானத்துக்கு ஒரே குறைவே இல்லை. இல்லைங்க, உண்மைக்கு புறம்பானது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் இந்த உலகத்திலே வாழ்கிற பொழுது சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு வாழ்ந்தார். அவருடைய வாழ்க்கை நம்ம தெரிஞ்சதுதான், ஒரு பெரிய காரு பங்களாவோடு அவர் வாழல, பெரிய ஒரு இப்பெல்லாம் ஆவிக்குரிய வாழ்விலே இப்படியாக நீங்க பேசணும், இப்படியாக நீங்க செயல்படணும் என்றெல்லாம் அப்படியெல்லாம் அவர் தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்விலும் பெரிதாக மக்களுக்கு முன்பதாக வெளிக்காட்டவும் இல்லை. அவருடைய வாழ்வு மிகவும் ஒரு சாதாரணமான ஒரு வாழ்வு. இந்த இடத்துல படிச்சாரு, இந்த இடத்துல வேலை செஞ்சாரு, இவரை பத்தி தெரியல அப்படின்லாம் நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு அடி சுவடுகளும் விட்டு செல்ல, ஒரு சாதாரண ஒரு தச்சனாக, ஒரு கார்பென்டராக அவருடைய வாழ்வு இருந்தது என்பதை நாம் அறிவோம். ஆனால் அப்படி வாழ்ந்த அந்த மனிதர் தான் மிகவும் சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு வாழ்ந்தார் என்பதை நாம் அறிவோம். இந்த அந்த சத்தியத்தை இவர்தான் இந்த சத்தியம்தான் அப்படின்னு நீங்க அறிஞ்சிட்டீங்கன்னா, இதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொண்டால் நிச்சயமாகவே நீங்கள் அவர் வாழ்ந்த வாழ்வை நாம் வாழ்கின்றவர்களாக, அந்த வாழ்வை வாஞ்சிக்கிறவர்களாக நாம் காணப்படுவோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் ஒரு பெஸ்டான ஒரு லைஃபை வாழ்ந்துட்டு போனார். அவரை போல நான் வாழ்ந்தா நானும் அதே ஒரு சிறப்பான வாழ்வை, அதே அவர் பெற்ற சந்தோஷத்தை சமாதானத்தை பெற்று வாழக்கூடிய ஒரு வாழ்வை நான் வாழ்வேன் என்கின்ற அந்த புரிதல் நமக்கு, அந்த உணர்வு நமக்கு, அந்த வாஞ்சை நமக்கு, அந்த விசுவாசம் நமக்குள்ளாக காணப்படும் என்று சொன்னால் நிச்சயமாகவே அந்த வாழ்வை வாஞ்சிக்கிறவர்களாக காணப்படும். சகல சத்தியத்திற்கும் நம்ம நடத்துவார் என்று சொல்லி யோவான் 16:13 நாம் வாசிக்கிறோம். சகல சத்தியத்திற்குள்ளன, இந்த வேதத்தை குறித்த சத்தியம்,
ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்த சத்தியம் மட்டுமல்ல அந்த சத்தியத்தை நாம் சகல சத்தியத்திற்குள்ளாக நம்மை நடத்துவார் என்று சொல்லுகிற போது இந்த சத்தியத்தை கேட்டு அந்த சத்தியம் நம்மை மாற்றக்கூடியதாக நம்முடைய வாழ்வை மாற்றக்கூடியதாக இந்த சத்தியம் காணப்பட வேண்டும். பலர் வேதத்தை குறித்து அறிந்தவர்களாக இருப்பார்கள், வேதத்தை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்று வாஞ்சையோடு பல இடங்களுக்கு பல கான்ஃபரன்ஸுக்கு போவாங்க, பல மீட்டிங்கு போவாங்க, பல ஆராதனைகளை அவங்க அட்டெண்ட் பண்ணுவாங்க. காரணம் என்னன்னா, இந்த சத்தியத்தை அறிஞ்சிக்கணும், சத்தியத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நல்லதுதாங்க, நல்லதுதான், சத்தியத்தை முழுமையாய் அறிந்து கொள்வது நல்லதுதான். சத்திய ஆவியானவர் அதற்காக தான் வந்திருக்கிறார், சகல சத்தியத்திற்குள்ள நம்மை நடத்தும்படியாக. ஆனால் இந்த சத்தியத்தை, இந்த சிறப்பான சத்தியத்தை, இந்த மிகவும் ஆழமான அர்த்தம் கொண்ட இந்த சத்தியத்தை நாம் கேட்கிறது மட்டுமல்ல, அறிந்து கொள்வது மட்டுமல்ல, அந்த சத்தியத்தை எனக்குள்ளாக அதை வேலை செய்யும்படியாக, எனக்குள்ளாக ஆவியானவர் துணையோடு அதை நான் ஏற்றுக்கொண்டு எனக்குள்ளாக அது பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக காணப்படும். இல்லைன்னு சொன்னா எப்படி தெரியுமா இருக்கும் நம்முடைய வாழ்வு? நல்ல பணத்தை செலவு பண்ணி பொருட்களை வாங்கின்னு வந்து ஒரு நல்ல ரிச் ஃபுட்டை நம்ம செய்வோம்னு வச்சுக்கோங்க. நல்ல ஒரு ஆகாரத்தை, ரொம்ப விலை உயர்ந்த பொருட்களை வச்சு, ரொம்ப காஸ்ட்லியானதுங்க, ரொம்ப விலையான அந்த ஆகாரத்தை, அந்த உணவை செய்யணும், அந்த ஃபுட்டை செய்யறோம்னு வச்சுக்கோங்களேன். அதை செஞ்சு அதை சாப்பிட்ட பிறகு அந்த சாப்பாடு என்ன ஆகணுங்க, அது டைஜஷன் ஆகணும், அது ஜீர்ணம் ஆகணும். அப்பதான் அது நமக்கு சத்தா போய் சேரும். இல்லைன்னா ஒரு சாதாரண சாப்பாடு சாப்பிட்டாலே அது நல்ல ஜீர்ணாகி அது நமக்கு சத்தா மாறும். ஆனா இந்த ஒரு நல்ல உணவை சாப்பிட்டுட்டு அது செரிக்கிறதுக்கு ஒரு சில நாட்கள், ஒரு சில வாரங்கள் எடுத்துக்கிச்சுன்னா எப்படி இருக்குங்க நம்முடைய சரீரம்? நிச்சயமாகவே பல பாதகங்களை நம்முடைய சரீரம் காணப்படும். வயிற்றுப்போக்கு இருக்கும், வாந்தி இருக்கும், இன்னும் அது பல நிலைகளுக்குள்ளாக நம்முடைய சரீரத்தை கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கும். சாப்பிட்ற சாப்பாடு அது எதுவா இருந்தாலும் அது 24 hours அது என்ன பண்ணுவாங்க, டைஜஸ்டன் ஆகணும். அது போலதான் கேட்கின்ற சத்தியம், எங்கு எதுவாக எப்பேற்பட்ட சத்தியமாக இருந்தாலும் சரி, அந்த சத்தியம் எனக்குள்ளாக அது டைஜஸ்ட் ஆகணும். ஆவியானவர் துணையோடு அதனுடைய செயல்பாடு நடக்கணும், அது பெரிய மாற்றத்திற்குள்ளாக நடந்து அதனுடைய வாழ்வு வெளிப்படணும். இல்லைன்னு சொன்னா இந்த ஆகாரத்தை சாப்பிட்டு டைஜன் ஆகாம இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, சிக்கானவங்க, பலவீனமானங்கன்னு சொல்லுவாங்க. அது போல சிக்கான கிறிஸ்தவங்களா நம்ம இருப்போம், பலவீனமான கிறிஸ்தவர்களா நம்முடைய வாழ்வு மாறி போக வாய்ப்புகள் உண்டு. நம்ம நினைக்கிறோம், ஐயோ எனக்கு நல்ல வாய்ப்பு இருக்கிறது ஆண்டவருடைய சத்தியத்தை கேட்க கேட்க, ஆண்டவருடைய சத்தியம் பல நிலைகளிலிருந்து என்னை வந்து சேருது, நான் ரொம்ப ஆவிக்குரிய மகனாக, ஆவிக்குரிய மகளாக ஆண்டவருடைய சத்தியத்தை கேட்கக்கூடிய வாய்ப்புகள் எனக்கு கிட்டுகிறது. அவருக்கு இல்லாத வாய்ப்பு எனக்கு கிட்டுகிறது, நல்லதுதான். கிட்டுகின்ற வாய்ப்பை, பெற்றுக்கொள்கின்ற வாய்ப்பை சரியாய் நாம் அதனுடைய செயல்பாட்டுக்கு விடுகின்றோமா? பலர் சொல்லுவாங்க, நான் 20, 30, 40, 50 வருஷமா ஆண்டவருடைய சத்தியத்தை கேட்டுக்கிட்டே இருக்கிறேன், எல்லாம் எனக்கு தெரியும், ஆண்டவருடைய வார்த்தைகளை பத்தி தெரியும், அதனுடைய ஆழம் என்ன, அதனுடைய அர்த்தம் என்ன, எல்லாம் எனக்கு தெரியுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் தெரிந்தும் அதனுடைய வாழ்வு வெளிப்படவில்லை என்று சொன்னா இப்படிதான் நம்ம இருப்போம். நல்லா சாப்பிட்டுட்டே இருப்போம், வயிறு பெருத்தவர்களாக, சரீரம் பெருத்தவர்களாக காணப்படும். அது ஆரோக்கியத்திற்கு அடையாளங்களா? ஸ்ட்ரென்த்தே இல்லாத இருப்போம், எந்த செயலும் செய்ய முடியாதவர்களாக நம்முடைய வாழ்வு. அது போல தாங்க ஆவிக்குரிய வாழ்வு அப்படிதான், எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறது முக்கியம் அல்ல, அதை நம்முடைய வாழ்விலே ஆவியானவர் துணையோடு அதை நாம் செயல் வடிவிலே கொண்டு வருது. ஆவியானவர் என்ன சொல்றாருங்க, சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்கு நம்மளை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல், சுயமா அவர் ஒன்னும் பேசல, தாம் கேள்விப்பட்டவைகளை யாரையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். என்ன அழகா பாருங்க, வரப்போகிற காரியத்தை நமக்கு சொல்லக்கூடியவரா இருக்கின்றார். முன்பதாகவே எச்சரிக்கையாருங்க, இப்படி எல்லாம் நடக்க போகுது, இப்படி எல்லாம் வரப்போகிறது, மாறப்போகுது. 14வது வசனத்திலே அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்ன மகிமைப்படுத்துவார். அவர் என்னுடைய இதில் என்ன சொல்றாரு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு, அவர் என்னுடைய இதிலிருந்து எடுத்து உங்களுக்கு சொல்றாரு, என்னுடைய வாழ்வு உங்களுக்கு சொல்றாரு, நான் எப்படி இருந்துட்டு போனோம் அதை தான் எடுத்து சொல்றாரு, சொல்லி அறிவிப்பதனால் அவர் என்ன மகிமைப்படுத்துறாரு. அடுத்து 15வது வசனத்திலே பிதாவினுடையவைகள் யாவும் என்னுடையவைகள், இயேசு கிறிஸ்து சொல்றாரு, பிதாவினுடையவைகள் யாவும் என்னுடையவைகள், அதனாலே அவர் என்னுடைய, அதனாலதான் அவர் என்னுடையதிலிருந்து எடுத்து உங்களுக்கு
அறிவிக்கின்றவரா இருக்கிறார். ஆக ஆவியானவர் என்னோடு கூட பேசுகிறார் என்று சொன்னா எதை பேசுறானா, இயேசு கிறிஸ்து குறித்து பேசுறாரு. அதன் சொல்ற என்னுடையதிலிருந்து அவர் எடுத்து உங்களுக்கு சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசு. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்கிற பொழுது இப்படி பேசினாரு, இப்படி நடந்துகிட்டாரு, இப்படி பணத்தை கையாண்டாரு, இப்படி நேரத்தை செலவு செஞ்சாரு, இப்படி நன்மை செய்தார், இப்படி தீமைகளுக்கு எதிர்த்து நின்றார், அநீதிகளை அவர் அதை புறம்பே தள்ளினார், அசுத்தங்களை விளக்கினார், பல தவறான காரியங்களை சீர்திருத்தம் செய்தார் என்று சொல்லி பல காரியங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த போது என்னென்ன காரியங்களை சொன்னாரு செய்தாரோ செயல் வடிவத்திலே அவர் வெளிப்படுத்தினாரோ அதெல்லாம் சொல்லக்கூடியவராகத்தான் ஆவியானவர் இருக்கிறார். இப்படி ஆவியானவர் எனக்குள்ளாக பேச பேச ஆவியானவர் எனக்குள்ளாக ஆண்டவருடைய சத்தியத்தை எனக்குள்ளாக கொண்டு வர கொண்டு வர நான் என்ன செய்யணுங்க, அந்த சத்தியத்தை கேட்கிற பொழுது ஐயோ நானும் இப்படி இருக்கணும் இல்லை, நானும் இப்படி பேசணும் இல்லை, நான் இப்படி நடந்துக்கணும் இல்லை, நான் இப்படி இல்லாமல் இருக்கிறேனே, நான் அநீதிக்கு நிற்கின்றேனே, நான் அசுத்தமான இடத்திலே இருக்கின்றேனே, நான் இந்த காரியங்களை சிந்திக்கின்றேனே, நான் இங்கு போய் கொண்டிருக்கிறேனே என்று சொல்லி கேட்கிற பொழுது கேட்கிற பொழுது எனக்குள்ளாக ஒரு உந்துதலை அவர் கொடுக்கிற பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை எடுத்து இயம்புகிற பொழுது அதை கேட்டு என்னை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆனா நம்ம என்ன பண்றோங்க, சத்தியத்தை கேட்கிறோம் கேட்கிறோம் கேட்கிறோம், கேட்ட பிறகு என்ன பண்றோம், அவங்கள பாத்தீங்களா இவங்கள பாத்தீங்களா, மற்றவர்களை ஏளனம் பண்ண, மற்றவர்களை பரிகாசம் பண்ண, மற்றவர்களை அநீதிக்குள்ளாக நடத்த, மற்றவர்களை அசிங்கத்திற்குள்ளாக கொண்டு வர, இது எப்படி இருக்கு தெரியுங்களா. சுகவீனம் சொல்லிட்டு போய் மருத்துவமனையில அட்மிட் பண்ணேன், இதை மருத்துவமனையே வந்து மருத்துவமனையில அட்மிட் பண்றேன்னு வச்சுக்காங்களேன், நாமே பலவீனத்தோடு இருக்கிறோம், பல பிரச்சனைகளோடு போய் படுத்திருக்கிறோம், நம்முடைய பலவீனம் நம்முடைய இந்த சுகவீனம் சுகமும் பலமும் அடைந்து விடுதலையா போகணும்னு தான் நம்ம வாஞ்சிப்போம் இல்லைங்களா. இவ்வளோ பலவீனத்தை இவ்வளோ கஷ்டத்தை வச்சுட்டு அங்கே போயிட்டு உனக்கு என்ன ஆயிடுச்சு, நீ இங்க இருக்கிற, நீ இங்க இருக்கிற, உனக்கு என்ன எப்படின்னு கேட்க தோணுமா, சுகமாட்ட போய் கேட்கலாம், நல்லா இருக்கிறவங்க போய் எல்லாருக்கும் பார்த்து ஜெபம் பண்ணிட்டு வரணும், ஆனா பலவீனத்தோடு பலவிதமான சரீரத்தினுடைய பாதிப்போடு நான் படுத்திருக்கிற பொழுது மற்றவங்களை நான் போய் கேட்க தோணுமா, அப்படிதாங்க நடந்துட்டு இருக்கிறாங்க இன்றைக்கு. கிறிஸ்துவை அறிந்து கிறிஸ்துவனுடைய சத்தத்தை கேட்டு ஆவியானவர் எனக்குள்ளாக அந்த உந்துதலை கொடுத்த பிறகும் நான் என்னையும் பார்த்து கொண்டில்லாதபடிக்கு என்னையும் மாற்றிக்கொள்ளாதபடிக்கு இதுக்கே நேரம் இருக்காதுங்க. ஆனா இன்னைக்கு என்ன பண்றாங்க, கிறிஸ்துவை கேட்டுட்டு அவங்கள பார்த்து இவங்கள பார்த்து இவங்கள ஏளனம் பண்ணி அவங்கள அசிங்கப்படுத்தி இப்படியாக போய்கொண்டிருக்கிறவர்களாக இருக்கு. ஜாக்கிரதையா இருங்கள். ஆண்டவர் நமக்கு ஆவியானவரை அழகாய் துணையாய் கொடுத்திருக்கிறார், சகல சத்தியத்திற்குள்ளும் நாம் நடத்தும்படியாக அவர் நடத்துகிற பொழுது அந்த நடத்துதலுக்கு செவி சாய்த்து ஆவியானவருக்கு நம்முடைய வாழ்வை திறந்து கொடுத்து நம்முடைய வாழ்வை சரி செய்து கொள்ள ஆரோக்கியத்தோடு சுகத்தோடு பலத்தோடு நம்முடைய வாழ்வு காணப்பட இந்த நாளிலே நம்மை அர்ப்பணிக்கும்படியாக ஆண்டவர் நமக்கு ஒரு வாய்ப்பினை கொடுத்திருக்கிறார். மீண்டுமாய் இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு கிறிஸ்துவை பிரதிபலிக்கின்ற மக்களாக நம்முடைய வாழ்வு காணப்படும். அடுத்து படிக்க கேட்ட நிறுவ பாடத்திலே அப்போஸ்தலர் 20 இங்கு நாம் பார்க்கின்ற பொழுது அவர் கடவுளுடைய ஒரு நல்ல ஒரு உதாரணத்துமாக நாம் பவுலை பார்க்கிறோம் இல்லைங்களா. இந்த திருமறையிலே நம்ம பார்க்கிற பொழுது ரெண்டு பேர் தான் சொல்லுவாங்க, ஃபாலோ மீன்னு சொல்லுவாங்க, என்ன பின்பற்றி வா அப்படின்ற ரெண்டு பேர் தான் சொல்லியிருக்கிறாங்க. யாருன்னு சொன்னா ஒன்னு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அடுத்து பவுல் அப்போஸ்தலன். கடந்த வாரத்திலே நான் பேசினேன் பவுல் அப்போஸ்தலன் 1 Corinthians 11:1 பிலிப்பியர் 3:17-18 பவுல் அப்போஸ்தலன் இப்படியாக ஒரு அழைப்பினை கொடுக்கின்றார். 1 Corinthians 11:1 வாசிக்கிறேன், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் என்னை பின்பற்றுகிறவர்களா இருங்கள் அப்படின்னு சொல்றாரு. பாருங்க எவ்வளவு ஒரு அழகா ஒரு தைரியத்தோடு அவர் துணிகரமாக அவர் சொல்லுகிறார் என்று சொன்னால் அந்த அளவுக்கு அவருடைய வாழ்வு காணப்பட்டிருக்கிறார். அந்த அளவுக்கு அந்த நோக்கத்தோடு அந்த சிந்தனையோடு அந்த கோல் அவர் வச்சிருக்கிறாருங்க. நான் அவரை தான் பின்பற்றேன், அவர் தான் என்னுடைய நோக்கமாக என்னுடைய கோலாக அவரை வச்சிருக்கிறேன், அவரை பார்த்துட்டே நான் போயிட்டு இருக்கிறேன், அவரை பார்த்துட்டே நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன், அவரை பார்த்துட்டே நான் ஊழிய செஞ்சுட்டு இருக்கிறேன். ஆகவே நீங்க என்ன பண்ணுங்க, என்னை பின்பற்றி வாங்க அப்படின்னு சொல்றார். இன்னைக்கு நாம சொல்ல முடியுமா அப்படி, நான் அவரை போகாத்து தான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன், அவருடைய சத்தியத்திற்கு ஏற்றவனமாக தான் என்னுடைய வாழ்வு இருக்கிறது, என்னை பின்பற்றி வாங்க என்று சொல்லி. மவுண்ட் எவரெஸ்ட் எல்லாரும் தெரிஞ்ச ஒரு அந்த மவுண்ட் எவரெஸ்ட கிளைம் பண்ணணும்னு சொன்னா அதை ஏறி போய் தொடணும்னு சொன்னா சொல்லப்படுகிறது 29,000 feet ஹைட்ல இருக்குதுங்களாம் இந்த மவுண்ட் எவரெஸ்ட். அந்த ஹைட்ல இருக்கிற அந்த மலைய நான் தொடணும்னு சொல்லிட்டு நான் வாஞ்சித்து நான் பயணப்படுறேன்னா
கொஞ்சம் ஒரு 100 ஃபீட் வரைக்கும் போயிருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மலைக்கு அந்த 100 ஃபீட் வரைக்கும் போயிருக்குன்னா எனக்கு முன்பதாக 400-500 ஃபீட் எல்லாம் போகணுங்களா, அவங்கள பார்த்து நான் சொல்ல தேவையில்லை, என்னை ஃபாலோ பண்ணுங்க, நான் போயிட்டு இருக்கேன், அதை தொடத்தான் நான் போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எனக்கு பின்னா இருக்காங்க பாருங்க, ஜீரோல இருந்து யார் அவங்கள பார்த்து சொல்லலாம், நான் அதை தான் போய் வாஞ்சிக்கிறேன், அதை தான் நான் தொடப்புறேன், அதுதான் என்னுடைய கோல், அதுக்காக தான் நான் போயிட்டு இருக்கேன். அதை நீங்க என்ன பண்ணலாம், என்னை பின்பற்றி வரலாம் அப்படின்ட்டு நம்ம தைரியமா சொல்லலாம், என்னை பின்பற்றி வாங்க. கிறிஸ்துவங்க சொல்லலாங்க, ஏன்னா கிறிஸ்துவ அறிஞ்சிருக்கிறவங்க, ஆவியான ஒரு துணை கொண்டு இருக்கிறவங்க, கிறிஸ்துவங்க சொல்லலாம், என்னை பின்பற்றி வாங்க. ஊழியக்காரர் சொல்லலாம், என் குடும்பத்துல பெற்றோர் கூட சொல்லலாம், பிள்ளைங்களை பார்த்து என்ன பார்த்து வாடா, என்ன பார்த்து வா மகளே, என்ன பார்த்து கத்துக்க, என்னுடைய வாழ்வை பின்பற்றி வா என்பதாக. ஆக நம்முடைய வாழ்வு அப்படி சொல்லக்கூடிய ஒரு வாழ்வாக இருக்கிறதா? என்னை பின்பற்றி வருகிற பொழுது நிச்சயமாகவே என் ஆண்டவருடைய வாழ்வை நீ பெற்று, ஐயோ ஐயோ நான்லாம் அப்படியெல்லாம் இல்லைங்க, நான் அவ்வளோ பரிசுத்தம் இல்லை, நான் ஆண்டவரெல்லாம் ஆண்டவர் தாங்க நமக்கு உதாரணம், அவரை தான் நாங்கள் பின்பற்றி போனோம், நான்லாம் சொல்ல முடியும், அது தாழ்மை நினைச்சுக்கிறாங்க, அது இல்லை தாழ்மை. பல வேலைகளில் நம்ம நினைச்சுக்கிறோம், என்னெல்லாம் பின்பற்றி வராதிங்க, நான்லாம் இப்படி அப்படி, அவரை பின்பற்றி வாங்க, அது இல்லை உண்மையான தாழ்மை. நான் ஆண்டவரை நோக்கி வருகிற பொழுது பவுலை போல நாமும் சொல்ல முடியும். இந்த நாளில் படிக்க கேட்ட இந்த பகுதி எப்படி யோவான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நிறைவாய் சொன்ன வார்த்தைகளாக இருக்கிறது, அதே போல இங்கு பவுல் அப்போஸ்தலன் எபேசு சபைக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகள், பவுல்ஸ் ஃபேவல் டு த எபிசியன்ஸ் எல்டர் மூப்பமார்களுக்கு சொல்லப்பட்டது. எபேசியர் 20:17 வசனத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது அங்கு அந்த எபேசு பட்டணத்திலே அவர் 3 ஆண்டுகள் அந்த எபேசி பட்டணத்திலே அவர் தங்கியிருந்தார் என்று பார்க்கிறோம். எந்த ஒரு பட்டணத்திலும் அந்த அளவுக்கு அவர் தங்கி இல்லைங்களாம், இந்த பட்டணத்தில் தான் அதிக நாட்கள் அதிக ஆண்டுகள் அவர் தங்கியிருந்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதனால்தான் இந்த பட்டணம் ஒரு சிறப்பான பட்டணம், எந்த ஒரு குறை சொல்லக்கூடிய ஒரு நிலை இல்லாத ஒரு பட்டணமாக அது காணப்படுகிறது. பல சபைகளை குறித்து அவர் எழுதியிருக்கிறார், கலாத்திய சபைக்கு எழுதுகிறார், பிலிப்பு சபைக்கு எழுதுகிறார், கொரிந்திய சபையில பல குற்றங்கள் இருக்கிறது என்று 100க்கும் மேற்பட்ட காரியங்களை சரி செய்ய வேண்டும் என்று ஏன் தெசலோனிக்க சபைக்கும் எழுதியிருக்கிறார். இப்படி பல சபைகளுக்கு பல பட்டணங்களுக்கு எழுதியிருக்கிறார். ஆனால் எபேசியிலே ஒன்றும் அவர் அப்படியாக எழுதப்படவில்லை. ஒரு சிறப்பான சபையாக இங்கு காணப்படுகிற காரணம் என்னன்னா, அவர் அங்கு 3 ஆண்டு காலம் அங்கு தங்கியிருந்தார், செலவு செய்தார், ஆண்டவருடைய சத்தியத்தை ஆண்டவர் இப்படிப்பட்டவர் என்று சொல்லும்படியாக காண்பு. இது யாருக்கு சொல்றாருங்க, சபையின் மூப்பரை வரவழைக்கின்றார். 17 வசனத்திலே அவர் எபேசுவுக்கு ஆள் அனுப்பி சபையின் மூப்பரை வரவழைக்கின்றார். அந்த எபேசு பட்டணத்துல அந்த 3 ஆண்டுகள் எத்தனையோ பிரசங்கம் செஞ்சிருப்பாங்க, எத்தனையோ ஆண்டவருடைய சத்தியத்தை அவர் சொல்லியிருப்பாரு. பல வேலையை நாம் நினைக்கிறோம், ஐயோ ஆண்டவருடைய சத்தியத்தை கேட்கும்பொழுது, இப்படி பவுலியே சொல்லியிருக்கிற சத்தியத்தை கேட்கும்பொழுது நிச்சயமாகவே அந்த சத்தியம், அந்த வார்த்தைகள், அந்த போதனைகள் என்னை மாற்றும், என்னை ஆவிக்குரிய ஒரு சிந்தனைக்குள்ளாக கொண்டு வரும் என்று சொல்லி. ஆக சத்தியம் நம்மிடத்திலே வருகிற பொழுது நாம் இப்படியா நினைக்கிறோம். ஆனா இங்க பாருங்க, இந்த 3 ஆண்டுகள் இவர் ஆண்டவருடைய சத்தியத்தை இந்த இடத்திலே சொன்னார், இந்த சபைக்கு அவர் போதித்தார் தான். ஆனா பின்னாடி சொல்றேன் கடைசியா என்ன நடந்தது, இந்த சபையில என்ன நடந்தது என்பதாக. ஆவிஸ்குரிய சபையா அந்த சபை நிறைவிலே காணப்படவில்லை, மாறவில்லை. அந்த மனிதர்கள் இங்கு இவர் சொல்லுகின்ற, இந்த போதிக்கின்ற, இவர் கண்டிக்கின்ற சவாலை சொன்ன காரியங்கள், இவர்களை திருத்தும்படியாக சொன்ன காரியங்களை அவர்கள் கேட்டு, அந்த மனுஷர்கள் கேட்டு என்ன பண்ணாங்க, சாப்பாடை சாப்பிட்டுட்டு உள்ள போற மாதிரி கொஞ்ச நேரத்துல அது என்ன பண்ணோம், அப்படியே ஏதோ ஒரு கஷ்டம் கொடுக்குதுன்னா நம்ம வாந்தி எடுத்து போடுற மாதிரி கேட்ட காரியங்கள் எல்லாம், உபதேசங்கள் எல்லாம், சத்தியங்கள் எல்லாம் மீண்டும் அவர்கள் என்ன பண்ணிட்டாங்களா, அதை வாந்தி பண்ணி போட்ட வண்ணமாக அவருடைய வாழ்வு நிறைவிலே காணப்பட்டது. ஆனால் அதற்கு முன்பதாக என்ன நடந்தது என்பதை நாம் இங்கு அறிந்து கொள்ளும். 3 வருடம் அங்கு அவர் தன்னுடைய ஊழியத்தை செய்கிறார், ஆண்டவரிடத்தில் ஆண்டவருடைய சத்தியங்களை அவர்களுக்கு போதிக்கின்றார். அதை கேட்கின்ற இவர்கள், கேட்ட இவர்களிடத்திலே மீண்டும் அந்த மூப்பர்களை அழைத்து இவர் பேசுகிற பொழுது என்ன சொல்றாரு, 18வது வசனத்திலே அவர்கள் தன்னிடத்திலே வந்து சேர்ந்த பொழுது அவன் அவர்களை நோக்கி, நான் ஆசிய நாட்டில் வந்த முதல் நாள் தொடங்கி எல்லா காலங்களிலும் உங்களுடனே என்ன விதமா இருந்தேன் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் என்பதாக சொல்றார்.
வந்துட்டு என்னப்பா உங்ககிட்ட அன்பை குறித்து பேசினேன், மன்னிப்பை குறித்து பேசினேன், பரிசுத்தத்தை குறித்து பேசினேன், இப்படி எல்லாம் நீங்க இருந்துட்டீங்களே, இப்படி பேசிட்டு இப்படி மாறிட்டீங்களே அப்படின்னு எல்லாம் சொல்லல. என்ன சொல்றாரு, நான் இருந்தேன்ல, உங்க கூடவே இருந்தேன்ல, 3 ஆண்டு காலம் நான் உங்களோடு கூட இருந்தேன்ல, உங்களோடு கூட தங்கி இருந்தேன் இல்லவா, இன்ன விதமா இருந்தேன் என்பதை நீங்கள் எல்லாச்சும் எந்த சூழ்நிலையில நான் எப்படி இருந்தேன், எப்படி நடந்துட்டேன் எல்லாவற்றையும் நீங்கள் அறிந்தவர்களாக தானே இருந்தீங்க, என் கூட தானே நீங்க இருந்தீங்க அப்படின்னு சொல்றாரு. எந்த பிரசங்கத்தை குறித்தும் அவங்க கூடிட்டு அவர் காமிக்கல, இந்த வருஷம் இந்த நாள்ல எல்லாம் இப்படி எல்லாம் பேசுனேன் அப்படின்னு எல்லாம் சொல்ல, ஆனா அவங்க கூட இருந்தேன்லப்பா. அடுத்து அவர் சொல்றாரு 19வது வசனத்துல, வெகு மனத்தாழ்மையோடு மிகுந்த கண்ணீரோடு யூதருடைய தீமையான யோசனைகளால் எனக்கு நேரிட்ட சோதனைகளோடு நான் கர்த்தரை சேவித்தேன் இல்லையா. எத்தனை சோதனை நடந்துச்சு, எத்தனை காரியம் நடந்துச்சு, ஆனா நான் என்ன பண்ணேன், கண்ணீரோடு உங்களை கூட உங்களுக்கு சொல்ல வேணும், உங்களுக்கு தேவை என்ன, உங்களை உற்சாகப்படுத்தணுமா உங்களை உற்சாகப்படுத்தினேன், உங்களை ஒழுங்குபடுத்தணுமா உங்களை ஒழுங்குபடுத்தினேன், உங்களை கடினமான வார்த்தைகளை பேசி உங்களை கொண்டு வரணும்னு நினைச்சேன்னா அதுவும் செஞ்சேன். உங்களுக்கு என்ன தேவையோ எல்லாத்தையும் செஞ்சு எதுக்கு உங்களுக்கு லாபமா இருக்கும், உங்களுக்கு அது ப்ராஃபிட்டா இருக்கும்னு சொல்லிட்டு எல்லா காரியத்தையும் நான் செஞ்சேன்ப்பா, எல்லா காரியத்தையும் செஞ்சேன். எது நல்லது எது நீதி என்பதை சொல்லுவதற்கு நான் என்ன பண்றேன், கொஞ்சம் கூட நான் தயங்கல, நான் எல்லாவற்றையும் உங்களுக்கு தெரிவித்தேன், எல்லாவற்றையும் உங்களோடு கூட இருந்து அந்த காரியங்களை உங்களுக்கு வெளிப்படுத்தினேன். எதற்காக, எனக்கு பேர் வாங்கணும், என்னுடைய பேர் பிரஸ்தாபமாக வேண்டும் என்பதற்காக அல்ல, மாறாக ஒரு நண்பன் உங்களோடு கூட இருந்தா உங்களை எப்படி கொண்டு வருவான், உங்களை எப்படி சீர்த்தத்தை செய்வான், இங்க போகாத இதை பேசாத உன் வாழ்வு நல்லா இருக்கணும், உன்னோட எதிர்காலம் நல்லா இருக்கணும், ஒரு நண்பன் எப்படி வாஞ்ச, ஒரு உண்மையான ஒரு உயிர் நண்பன் எப்படி இருப்பானோ அதை போலதான்ப்பா நான் உங்க கூட இருந்தேன், ஒரு நண்பன் எப்படியாக உங்களை நடத்துவானோ அப்படியாக தான் உங்களோடு கூட நான் இருந்தேன் என்பதாக சொல்கிறார். யாருக்கு சொல்றாருங்க, யாருக்கு சொல்றாரு, மீண்டும் ஒரு வாழ்வு பிள்ளைங்களுக்கு அவங்க சொல்ல, அங்க இருக்கிற மூப்பெருமாள்களுக்கு அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நான் உங்களுக்கு உங்களுடைய நலனுக்காக உங்களுடைய நலனில் அக்கறை கொண்டவராக நான் இதெல்லாம் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து அவர் சொல்லுகின்ற பொழுது இந்த காரியங்கள் எல்லாம் எத்தனையோ சோதனைகள் வந்தது, அதெல்லாம் நான் கர்த்தரை அந்த சோதனையின் வேலையிலும் கூட கர்த்தரை நான் சேவித்தேன். 20வது வசனத்திலே, பிரயோஜனமானவைகளில் ஒன்று உங்களுக்கு மறைத்து வைக்காமல், உங்களுக்கு எது தேவை, எது உங்களுடைய வாழ்வுக்கு உங்களுடைய எதிர்காலத்திற்கு தேவை என்பதை, பிரயோஜனமானதை ஒன்றும் மறைத்து வைக்காமல் என்ன பண்ண, வெளியரங்கமா சொன்னேன். எந்த இடமாக இருந்தாலும் சரி, அது ஆலயமாக இருந்தாலும் சரி, பல கூடுகைகளாக இருந்தாலும் சரி, ஏன் உங்க வீடாக இருந்தாலும் சரி, வீடுகள் தோறும் உங்களுக்கு பிரசங்கித்து உபதேசம் பண்ணினேன் என்பதாக சொல்லப்படுகிறது. எந்த இடமா, நீ யாருன்னு பார்க்கல, நீ எந்த இடத்துல இருக்கிறோன்னு பார்க்கல, அந்த இடத்துல அந்த வேலையில ஒண்ணு என்ன பண்ணிட்டேன், நானு சத்தியத்தை சொல்லும்படியாக நான் செயல்பட்டேன் இல்லையா அப்படின்னு சொல்றாரு. என்ன பேசினாரு அடுத்து 21வது வசனத்துல வாசிக்கிறோம், என்ன அந்த உபதேசத்துல அந்த பிரசங்கத்துல என்னதான் அவர் சொல்ல வந்தாரு, அந்த மக்களுக்கு சொல்லி இருக்கிறாரு அப்படின்னா, தேவனத்திற்கு மனம் திரும்புங்கள் என்பதாக. மனம் திரும்பு, மனம் திரும்புதல் என்பது கிறிஸ்துவ வாழ்வுக்கு மிக மிக முக்கியமான ஒன்று, இன்றியமையாத ஒன்று இந்த சத்தியம். ஆக இந்த மனம் திரும்புங்கள் என்கின்ற சத்தியத்தை உங்களுக்கு நான் சொன்னேன். அதுவும் மனம் திரும்ப அப்படின்னு பொதுவா சொல்லல, பொதுவா பிள்ளைங்களை பார்த்து தகப்பன தாயோட மனம் திரும்படா, எதுல மனம் திரும்புதுன்னு அவன் கேட்பான், இல்லாட்டி மனம் திரும்பிட்டேன்னு சொல்லுவான். எதுலன்னு சரியா சொல்லணும் இல்லைங்களா, குறிப்பிட்டு ஒரு இடத்துல ஒரு ஒரு காரியத்தை வச்சு, டேய் இப்படி பெற்றோருக்கு பெரியவர்களுக்கு மதிப்பு கொடுக்காம நடக்காதரா, மனம் திரும்பி வாழ்டா, உன் இஷ்டத்துக்கு நீ எதுவுமே செய்யாதரா, நீ யோசித்து கேட்டு ஆலோசனை பெற்று ஆண்டவரிடத்துல அமர்ந்து நீ காரியங்களை செய்யடா, அதுல மனம் திரும்படா, இப்படியெல்லாம் இருந்திருக்காத. சின்ன பிள்ளைங்களை பார்த்து நீ அந்த பிளக்ல போய் கை வைக்காத அப்படின்னு சொன்னா அது அதுல இருந்து மனம் திரும்பும். அது ஒரு குறிப்பிட்ட காரியத்தை சொல்லி நான் மனம் திரும்ப வைக்க வேண்டும். அதே போலதான் இங்கு அவர் குறிப்பிட்ட காரியங்களை சொல்லி மனம் திரும்ப வைத்திருக்கிறார். மனம் திரும்புவதை குறித்து, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதை குறித்து, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ விசுவாசி, அதுதான் உனக்கு வாழ்வு, அதுதான் உனக்கு விடுதலை கொடுக்கும்,
என்பது அந்த சத்தியத்தை சொல்லி இதில் நீ அவிசுவாசியா இருந்துடாத விசுவாசியா இரு என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதை குறித்து மனம் திரும்பி என்று சொல்லி ஸ்பெசிஃபிக்கா அவர் சொல்றதை பார்க்கணும். பல வேளைகளை நானும் பல காரியங்களை குறிப்பிட்டு மனம் திரும்புங்க என்று சொல்லி போதித்தது உண்டு, பலரை கண்டித்தது உண்டு என்பதை நீங்கள் அறிவீர்கள். போதிப்பதினால் நிச்சயமாக பாதிப்பு வரணும் எனக்கு தெரியும். ஆனாலும் அந்த வேலையில அந்த சூழ்நிலை சொல்ல வேண்டியதை சொல்ல ஆண்டவர் எனக்கு கொடுத்த வாய்ப்பினை நான் பயன்படுத்துகிறேன் என்பதையும் நீங்கள் அறிவீர்கள். அப்பொழுது 22வது வசனத்தில், அப்பொழுது நான் ஆவியிலே கட்டுண்டவனாய் எருசலேமுக்கு போகிறேன், அங்கே எனக்கு நேரிடும் காரியங்களை நான் அறியேன். நான் ஆவியிலே எனக்கு கட்டுண்டவனாய், ஆவியானவர் என்ன எனக்கு துணையா இருக்கிறாரு, என்னை அனுப்புறாரு, என் கூட அவர் வராரு. ஆகவே நான் அங்க போறேன். இப்படி நான் போகிறதுனால செய்யறதுனால கடவுள் என் அந்த முழுமையான சத்தியத்தை சத்தியமாய் பேசுவதனாலே செயல்படுவதனாலே நிச்சயமாகவே எதிர்ப்புகள் உண்டு. எதிர்ப்புகள் உண்டு, வரதான் செய்யும். அவர் சொல்றார் பாருங்க, வரதான் செய்யும். கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டங்களதோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கின்றேன். நடக்கும்பா, நான் உன் கூட இருக்கிறேன். இப்படிதான் நடக்கும் அவனுக்கு. நிச்சயமாகவே என்னுடைய வாழ்விலும் இப்படி நடந்தது என்பதை அறிவீர்கள். நான் சத்தியத்தை சத்தியமாய் பேசுவதனாலே இந்த அம்மாவை தூக்கிடணும், இந்த அம்மாவை டிரான்ஸ்பர் பண்ணிடணும், இந்த அம்மா பேச விடாம செய்யணும், பல காரியங்கள் திட்டமிட்டது உண்டு, எழுதினது உண்டு, பல இடங்களுக்கு சென்றது உண்டு, பல கஷ்டங்களை கொடுத்தது உண்டு. ஆனால் ஒன்று, ஆவியானவர் இங்கு பவுலோடு கூட இருந்து செயல்பட்ட வண்ணமாக ஆவியானவர் தொடர்ந்து எதுக்கும் கவலைப்படாதமா, என்ன நடந்தாலும் சரி, எங்கு போனாலும் சரி, நான் உன்னோடு கூட இருக்கின்றேன், நான் உன்னை நடத்துவேன் என்பதாக ஆவியானவர் இந்நாள் வரையிலுமாய் அழகாய் நேர்த்தியாயுடைய துணையை கொடுத்து என்னை நடத்தி இருக்கின்றார் என்று சாட்சியாய் சொல்லுவேன். ஆண்டவரே, எனக்கு பேர் வேண்டாம்பா, எனக்கு புகழ் வேண்டாம், எனக்கு இந்த வருகின்ற ஆதாயங்கள் எல்லாம் வேண்டாம். அதை நான் பார்க்காத படிக்கு, அதை நான் வாஞ்சிக்காத படிக்கு, நான் என் ஆண்டவர் கொடுத்த இந்த திருப்பணியை நான் செய்து முடிக்கணும். அதுதான் இங்க பவுல் சொல்றாரு. ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து நான் கவலைப்படேன். என்னென்ன நடக்கட்டும், என்னென்ன பேசிட்டு போட்டோம், ஒன்றையும் குறித்து நான் கவலைப்படேன். என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன். என் ஓட்டத்தை சந்தோஷத்தோட முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு. எதை பிரசங்கம் பண்ணணும்? தேவனுடைய கிருபை. பல வழியில் நம்ம நினைச்சுறோம், என்னுடைய பரிசுத்தம், என்னுடைய நீதி, நான் கொடுக்கிற இந்த காரியங்க, நான் வந்து ஆராதிக்கிறது, நான் ஜெபிக்கிறது, நான் கொடுக்கின்ற கொடுகைகள், என்ன பரிசுத்தம், என்ன பரிசுத்தமா, என்ன இப்படியாக, என்ன ஆண்டவர் ஆசீர்வதி, அப்படி இல்லை. பரிசெயர போல நீங்க இருந்துடாதீங்க. பரிசெயர போல பல காரியங்களை அவள் தவறாய் வழிநடத்தின காரியங்கள், மக்களை இப்படியாக சமயத்திலே நடத்தின காரியங்களை நாம் அறிவோம். ஆகவேதான் ஆண்டவர் சொல்றாரு, எந்த சத்தியத்தை தெரியுமா நீங்க சொல்லுங்க, தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கிங்க. அவருடைய கிருபையினாலதான்பா நீ மீட்கப்பட்டிருக்கிற. உன்னுடைய நீதினால அல்ல, உன்னுடைய பரிசுத்தினால அல்ல, அவருடைய கிருபை தான். நம்ம இந்நாள் வரையுமா, இப்படிப்பட்ட உலகத்தினுடைய சூழலின் வரையிலுமா, இந்நாள் வரையிலும் அவருடைய கிருபை தான் உன்னை தாங்கி கொண்டிருக்கிறது, உன்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. அந்த சத்தியத்தை நீ பிரசங்கம் பண்ணும்படியாக அவர் சொல்லுகின்றார். இந்த சத்தியத்தை சொல்லி நான் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். இதுதாங்க பவுலுடைய வாஞ்ச. என்னன்னா நடக்கட்டும் நடக்கட்டும், ஆனா கிறிஸ்து அவருடைய கிருபினால் தான் நான் இருக்கிறேன். அவருடைய கிருபினால நான் இம்மட்டுமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். அது மட்டும் இல்ல, என் ஊழியத்தை நிறைவேற்ற அந்த கிருபையிலேயே அந்த ஊழியத்தை நிறைவேற்ற நான் வாஞ்சிக்கிறேன் என்று சொல்லி. ஆக என்னுடைய வாஞ்சியம், ஆண்டவர் என்னுடைய வாழ்வில் கொடுக்கப்பட்ட இந்த காலத்தை, இந்த வாய்ப்பினை, இந்த மந்தையை, அவருடைய அந்த திருப்பணியை சிறப்பாய் நிறைவு செய்து முடிக்க வாஞ்சிக்கிறேன். ஆகவே உங்களுக்கும் சொல்லுகிறேன், கிறிஸ்துக்குள்ளாக மீட்கப்பட்டவர்களாக, ரட்சிக்கப்பட்டவர்களாக, மறுபிறப்பு பெற்றவர்களாக இருக்கின்ற நீங்கள் ஒவ்வொருவரும் ஒன்று சொல்ல வாஞ்சிக்கிறேன். உங்களுக்காக ஒன்று சொல்ல விரும்புகின்றேன். கடவுள் உங்களுக்கென்று ஒரு சிறப்பான பணியை வைத்திருக்கிறார். உங்களுக்கென்று ஒரு சிறப்பான திட்டத்தையும் அவர் வைத்திருக்கின்றார். இது எப்போ நடந்ததுன்னா, இது நீ உருவாகவே, இந்த உலகம் தோற்றத்திற்கு முன்பதாகவே அவர் உன்னை அறிந்தவராக, உன்னை தெரிந்து கொண்டவராக, இந்த காலத்தில் நீர் இருப்பாய், இந்த காலத்தில் இந்த இடத்துல நீர் இருப்பாய், உன்னுடைய பெயர் என்ன முதல் கொண்டு அவர் அறிந்தவராயிருக்கின்றார். ஆகவே உன் மீது அவர் ஒரு நோக்கத்தை, சித்தத்தை, திட்டத்தை வைத்திருக்கிறார்.
ஆக நீ மிக மிக முக்கியமாக உன்னுடைய வாழ்நாளில் நீ செய்ய வேண்டியது என்னவென்றால் உன்னுடைய திருமணமோ உன்னுடைய வேலையோ உன்னுடைய குடும்பமோ உன்னுடைய பிள்ளையுடைய காரியங்களோ அல்ல, மாறாக கடவுள் உனக்கென்று எதை வைத்திருக்கிறார், எந்த திருப்பணியை உனக்கென்று வைத்திருக்கிறாரோ அதை நீ செய்து முடிப்பதே, அதை செய்து முடிப்பதே தலையாய கடமையாக முக்கியமாக. இதுதான் நம்முடைய முதல் வாஞ்சையாக விருப்பமாக காணப்பட வேண்டும். உலகத்தினுடைய மற்ற காரியங்கள் தேவைதான், மற்ற காரியங்கள் தேவைதான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அதன் மத்தியிலும் அதன் மத்தியிலும் முழுமையான நேரத்தை கொடுத்து கொடுத்து செய்யுங்கன்னு சொல்ல, முழுமையான நேரத்தை கொடுத்து முழு ஊழியத்தை நீ செய்யுங்கப்பா செய்யுங்கம்மா அப்படின்னு சொல்ல வரல. நான் ஆண்டவர் கொடுத்திருக்கின்ற வாழ்வு, ஆண்டவர் கொடுத்திருக்க கையின் பிரயாசத்தை உன்னுக்கும் உன்னுடைய குடும்பத்திற்கும் தேவை, அதற்கும் செய்து கொண்டு இருக்கின்ற நேரங்களிலே உறுதியாய் பெற்றுக் கொண்டிருக்கிற காலங்களிலே ஆண்டவருக்கு ஆசீர்வாதமாக கொடுத்திருக்கிற தானங்களை பெற்று அவருக்கு என்று செய்யும்படியாக. ஐயோ என்னால பேச முடியாதம்மா, இப்படி எல்லாம் பேச முடியாது அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவீங்க. எல்லாரும் ஏற்கனவே நான் பேசுறது சொல்லுங்க, மீண்டும் ஒரு முறை ரிமைண்ட் பண்ணிட்டு போறேன். இந்த சரீரத்துல பாருங்க, இந்த நாக்கு எதுக்கு இருக்கு, அது என்ன வேலை செய்யணுமோ அது செய்யுது. இந்த கண்ணு என்ன செய்யுது, அது என்ன வேலை செய்யணுமோ அது செய்யுது. அது செய்யலைன்னா வேற எதுவும் செய்ய முடியாது. அந்த கண்ணு சேர்த்து கண்ணு செஞ்சு தான் ஆகணும். ஐயோ நிறைய ஜாயின்ஸ் இருக்குதுமா, எத்தனையோ ஜாயின்ஸ் இருக்குது சரீரத்துல, அத்தனை ஜாயிண்ட்ல நான் ஒரு ஜாயிண்ட் அமைதியா இருந்தா என்ன, செய்யாம இருந்தா அந்த வேலையை செய்யாது இருந்தானா, அவ்வளவுதான். அதே நான் இப்ப முடக்குவாதம் ஆர்த்தோ அப்படின்னு எந்த காரியமும் வேலை செய்யலைன்னா அவ்வளவுதான். எத்தனையோ நரம்பு இருக்குது நம்முடைய சரீரத்துல, ஒரு நரம்பு வேலை செய்யலன்னாமா, ஒரு நரம்பு பிளாக் ஆயிட்டா என்னம்மா, இப்ப என்ன சொல்றாங்க சோரியாசஸ்ன்றாங்க, ரத்தம் போல அதனால அங்க சுத்திக்குச்சு நரம்பு, அடுத்து ரத்தம் போல ஹார்ட்டுக்கு பிளாக் ஆயிடுச்சு. எத்தனையோ நடக்குது. சாதாரணமா நம்ம நினைக்கிறோம் நரம்பு இருக்குது, நான் மட்டும் வேலை செய்யணும், நான் மட்டும் கட் ஆயிட்டா என்ன, இந்த எலும்பு மட்டும் உடஞ்சா என்ன. பலர் இந்த அனுபவம் இருக்கும், நரம்பு கட் ஆனவங்க எலும்பு உடஞ்சவங்க, எத்தனை வேதனை, எந்த காரியமும் செய்ய முடியாது. ஒவ்வொரு ஒவ்வொருவரும் இந்த சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு அவயமும் வேலை செய்தே ஆக வேண்டும். அது தேவையான ஒன்று நம்முடைய வாழ்வுக்கு, நம்முடைய ஆரோக்கியத்திற்கு, நம்முடைய சுகத்திற்கு. அதே போன்றுதான் அந்த சபையில் இருக்கிற ஒவ்வொரு ஆத்மாக்களும், பெரியவர் முதல் கடை நிலையில் இருக்கிற சிறிய பச்சிளம் குழந்தை வரையிலுமாய் ஆண்டவருக்கு என்று பணி செய்வது மிக மிக முக்கியமானதாக இருக்கின்றது. ஆண்டவர் அந்த தானந்து காரியத்தை உங்களுக்கு தெரியும், அந்த ஓமை தெரியும். ஒரு தானந்துவை பெற்றவன் என்ன நினைச்சிருப்பான், அவன் பத்து தானந்து வச்சிருக்கான், அவன் எல்லாம் டேலண்டா இருக்குது, அவன் செய்வான், அவன் ஒண்ணு வச்சுட்டு என்ன பண்றதுன்னு அவன் என்ன பண்றான், புதைச்சு வச்சிடறான். பல பேர்கள் அப்படிதான். நாம ஆண்டவர் ஒரு சிலர் தாங்க பத்து தாளந்தோ அஞ்சு தாளந்தோ ரெண்டு தாளந்தோ கொடுப்பாரு. பெருவாரியாக பெருவாரியாக எல்லோருக்கும் ஒரு தாளந்து தான் கொடுப்பார். அந்த ஒரு தாளந்து பெற்றவன் பத்து பேரா இருக்கிறான்னு வச்சுக்கணும், ஒரு ஒரு தாளந்து வச்சுக்கிறவன், அவன் பத்து பேரும் ஒரு தாளந்து கொண்டு அவன் வேலை செஞ்சா எவ்வளவு சிறப்பா இருக்கவன். பத்து தாளந்து ஒருத்தன் வச்சிருக்கவன் செய்து சிறப்பா இருக்குமா, ஒரு ஒரு தாளந்து பத்து பேர் வச்சுட்டு நிக்கிறான் அவன் சேர்த்து சிறப்பா இருக்குமா, என்ன குழப்பற மாதிரி இருக்குதா. கொஞ்சம் யோசித்து கணக்கு போட்டு பாருங்களேன். தனித்தனியா இருக்கிறவன் அழகா செய்வான், அழகா செய்வான். அது தெரியாம நம்ம என்ன, அவன் செய்யறான் எனக்கு ஒண்ணுதானே இருக்குது அப்படின்றான். என்ன பண்றோம், நம்ம கொடுத்திருக்கின்ற இந்த ஒரு தாளந்தையுமாய் புதைத்து வைத்து ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக வருகின்றோம், ஆண்டவரை வழிபடும்படியாக வருகின்றோம். எத்தனை வேதனை. இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொரு 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 ஆத்மாவும் ஆண்டவருக்கு தேவை, ஆண்டவருக்கு தேவை. நீ வேலை செய்யலன்னா அந்த இடம் இல்லைங்க, அந்த அந்த இடம் செயல் இழந்து போனதாக காணப்படும், சுகவீனமாக குன்றி போனதாக காணப்படும். ஆக இருக்கின்ற ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தாளந்துகளையும் நாம் பெற்றிருக்கிறோமா, நாம் அதை பயன்படுத்துவோம். ஒவ்வொரு தாளந்தையும் நம்முடைய வாழ்வுக்கு அது சிறப்பு, நம்முடைய குடும்பத்திற்கு அது நன்மை, நம்முடைய சபைக்கு அது பேர் ஆசீர்வாதமாக அது காணப்படும். நம்முடைய ஆண்டவர் நிச்சயமாகவே நம்மை பார்த்து மகிழக்கூடியவராக, ஐயோ கொஞ்சத்துல உண்மையா இருந்தப்பா, நீ அநேகத்தின் பேர்ல உன்னை ஆசீர்வாதமாய் வைப்பேன் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க கூடியவராக இருக்கின்றார். அடுத்து தொடர்ந்து கடவுளுடைய கிருபையின் சுவிசேஷத்தை அவர் பிரசங்கிக்கும்படியாக அந்த சுவிசேஷத்தை பிரசங்கிக்கின்றார். இந்த பிரசங்கம் எல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் செஞ்சுட்டு இந்த எபிசு சபையை, இந்த சபையை பார்க்கும்பொழுது பவுலோட ஊழியத்தோடு இந்த எபிசு சபை ஒரு மங்கி போன சபையா மாறிடுது.
ஒரு சிலர் இருக்கிற போது ஒரு சிலர் செயல்படுகிற போது ஒரு சிலருடைய பணிகள் காணப்படுகிற போது சிறப்பா இருக்கும் அடுத்த தலைமுறைகளை எழுப்பாத படிக்கு அடுத்த தலைமுறைகளை உருவாக்காத படிக்கு நாம் இருப்போம் என்று சொன்னா அது செத்த சபையாக மாறி போக வாய்ப்புகள் உண்டு இது போல பல சபைகள் இருக்கிறது ஜான் வெஸ்லி என்ற தேவ மனிதர் அவர் இறந்த பிறகு அவரோடு கூட இருந்த தேவ மனிதர்கள் ஊழியக்காரர்கள் இறந்த பிறகு அவர் ஸ்தாபித்த அவர் உருவாக்கின மெத்தடிஸ்ட் திருச்சபை ஒரு பெரிய ஆவிக்குரிய நிலைமையில இன்னைக்கு இருக்கிறது என்று சொல்ல முடியாது அதே போலதான் வில்லியம் பூத் என்கின்ற அந்த தேவ மனிதனும் அவரோடு கூட இணைந்து ஊழியம் செய்தவர்களும் அவர் மறித்த பிறகு அவர் உருவாக்கின சால்வேஷன் ஆர்மி என்கின்ற அந்த சபையும் ஆவிக்குரிய நிலைமையில இன்னும் சிறப்பா இருக்கிறதுன்னு சொல்ல முடியாது இவர்கள் எந்த நோக்கத்தோடு எப்படி சிறப்பா இதை கொண்டு வந்தார்களோ அந்த நிலைமையில் இல்லாமல் இருக்கிறது இப்படிப்பட்ட சபையாய் நம்முடைய சபை தூய தாமஸ் சபை ஆகிவிடக் கூடாது நிச்சயமாகவே ஆகாது என்பதை நான் விசுவாசித்த காரணம் என்ன இந்த சபையில் ஆண்டவர் அநேகரை எழுப்பி விட்டார் அதை கண்கூடாகவே நான் பார்த்து அனுபவித்திருக்கிறேன் அநேகரை இன்னும் எழுப்பக்கூடியவராய் அவர் காணப்படுகின்றார் ஆக நிச்சயமாகவே எழும்பினவர்கள் எழுப்பக்கூட தங்களை ஆயத்தமாய் ஒப்புக் கொடுக்கின்றவர்கள் இந்த முடிவோடு ஆண்டவர்ட்ட வாங்க ஆண்டவரே எனக்கென்று எந்த மகிமே தேவையில்லப்பா நான் ஒரு தாளந்து கொண்டவனாக இருந்தாலும் என்னை கொண்டு நீ என்ன செய்யணும்னு நினைக்கிறேயோ யூஸ் மீ டாட் நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே இந்த அர்ப்பணிப்பு தான் குவாலிஃபிகேஷன் ஆண்டவர்கிட்ட வரத்துக்கு இப்படி நாம் அர்ப்பணிக்கிற போது நிச்சயமாகவே ஆண்டவர் கடவுள் ஒவ்வொரு மேலும் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார் அல்லவா பவுல் சொல்லுகின்ற வண்ணமாக உங்களை வருந்தி கேட்டுக்கொள்கின்றேன் கடவுளுடைய கிருபை நாளை நாம் இருக்கின்றோம் உங்களை முழுமையாக ஜீவ பலியாக ஆண்டவருக்கு அர்ப்பணிங்க இன்னும் கொஞ்ச காலம்தான் இருக்குது நடக்கின்ற சூழ்நிலையில் பார்க்கிற பொழுது இந்த உலகத்தினுடைய முடிவு கொஞ்ச காலம்தான் இருக்கிறது கிறிஸ்து வரப்போகிறார் ஆகவே இந்த உலகத்திற்காக உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரித்து வாழ்ந்தது போதும் ஆண்டவருக்காக நம்முடைய வாழ்வை அர்ப்பணிப்போம் ஒவ்வொரு நாளும் உங்கள் மனம் மறுரூபமாகி கிறிஸ்துவை போல மாறணும் ஆவியானவர் நமக்குள்ளாக செயல்படுகிற போது கிறிஸ்துவை நமக்கு காண்பிக்கிற போது கிறிஸ்துவை போல மாறுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும் 25வது வசனத்திலே இதோ நான் உங்களுக்குள்ளே சஞ்சரித்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணினதை கேட்டவர்களாகிய நீங்கள் எல்லோரும் இனி என் முகத்தை பார்க்க மாட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறேன் முடிக்கிறார் அவர் சொல்லி எல்லாத்தையும் பிரசங்கம் பண்ணிட்டேன் என்ன உங்களுக்கு சொல்லணுமோ உங்களுக்கு தேவையான எல்லா ஆண்டோடைய தேவனுடைய ராஜ்யத்திற்கு காரியங்களை நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்கு வரக்கூடிய அந்த வழியையும் வாழ்வு எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லிட்டேன் இனி நாம பார்க்க போறதில்ல மீண்டும் நான் உங்களை இந்த முகத்தை நீங்க பார்க்க மாட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறேன் ஆகவே தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தபடினாலே எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவிச்சிட்டேன் எல்லாத்தையும் உங்களுக்கு நான் மறைக்காமல் சொல்லி இருக்கிறேன் ஆகவே என்ன சொல்றாரு பாருங்க எல்லாருடைய இரத்த பழிக்கு நீங்கி நான் சுத்தமா இருக்கிறேன் என்பதற்கு உங்களை இன்றைய தினம் சாட்சிகளாக வைக்கின்றேன் எல்லார் யார் இரத்த பழியும் என் கையில் இல்லை எல்லாருமே சொல்ல வேண்டிய சத்தியங்களை எல்லாருக்கும் நான் சொல்லிட்டேன் ஆகவே அவரவருடைய வாழ்வு அவரவர் கையில் இருக்கிறது அவருடைய நியாயத்திற்கு அவருடைய கையில் இருக்கிறது என்பதை அவர் சொல்றாரு இந்த 3 ஆண்டு காலமாக நான் உங்களுக்கு சொன்ன காரியங்கள் எல்லாவற்றையும் நான் என்ன பண்ணிட்டேன் சாட்சியா வைத்துட்டேன் 27 முடிக்கிறாரு பாருங்க அந்த வசனத்தை அழகா சொல்லி இந்த தினம் உங்களுக்கு நான் சாட்சியாக அதை வச்சுட்டேன் நீங்களும் அதுக்கு சாட்சியா இருக்கிறீங்க யாரோட ரத்த பணியும் என் கையில இல்ல யாரும் அந்த நியாய தீர்ப்பு நாள்ல போயிட்டு மா நீங்க இதை சொல்லலம்மா இதை நீங்க எங்களுக்கு காண்பிச்சு கொடுக்கல எங்களை கண்டிக்கல எங்களை நீங்க சத்தத்திற்குள்ளாக கொண்டு வரல எங்களை நீங்க திருத்தல அப்படின்னு சொல்லிட்டு யாருமே என்னை பார்த்து சொல்லக்கூடாது பவுலும் சொல்றாரு என்னையும் கொண்டு இணைச்சுக்கிற அப்படி நீங்க சொல்லிடக்கூடாது அந்த நியாய தீர்ப்பு நாள்ல எல்லாவற்றையும் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் எல்லா சத்தியத்தையும் உங்களுக்கு வெட்ட வெளிச்சமாய் காண்பித்து விட்டேன் ஆகவே அந்த நாளிலே என்னை நீங்கள் பழிக்காத படிக்கு என் மீது குற்றம் வராத படிக்கு எல்லாவற்றையும் உங்களுக்கு சொல்லியிருக்கின்றேன் பலவேளை நான் அப்படிதான் பலரை திட்டிருக்கிறேன் சிலர ரொம்பவே கடிஞ்சிருக்கிறேன் நீங்க இன்னும் ஆண்டவர்கிட்ட நெருங்கி வரல மாயமாலமா வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க சிலருடைய விசுவாசத்தையும் சரியில்லை என்றும் சொல்லியிருக்கின்றேன் நீங்கள் விசுவாசிப்பது தவறான விசுவாசம் சரியான விசுவாசத்துக்குள்ள வாங்கன்னு சொல்லியிருக்கிறேன் ஆனா அவங்க வராம சபை விட்டே கூட வெளியே போயிருக்கிறாங்க பல நபர்கள் உண்டு இன்றும் உண்டு
ஆனால் நான் சொல்லுவேன், நான் யாருடைய ரத்த பழிக்கு நானு சுமந்துக்கல. சொல்ல முடிந்து சொல்லிட்டேன். அவங்க கேட்காத படிக்கு அவர்கள் சென்றிருக்கலாம், வெளியே சென்றிருக்கலாம். ஒரு சில இடத்துல இப்படியாக கடினமாய் நான் சொல்லி பேசினது உண்டு. அவளுக்கு கஷ்டமாய் கடுமையாய் அது காணப்பட்ட சூழ்நிலைகள் உண்டு. ஆனா அவர்கள் கிறிஸ்துவுடைய நியாய தீர்ப்பு நாள் வரையிலுமாய் அதை வைக்காத படிக்கு இப்போது இந்த காலத்துல நான் இருக்கும் போதே மீண்டும் ஒரு சரியாய் ஆண்டவருடைய வாழ்வை ஆண்டவருடைய சத்தியத்திற்குள்ளாக விசுவாசத்திற்குள்ளாக வந்து இன்று 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 சிறப்பாக அவருடைய வாழ்வு, அவருடைய குடும்பங்கள், அவருடைய ஆண்டவருடைய திருப்பணிகள் ஆண்டவருக்கு சாட்சியாக இருக்கிறது என்பதற்கு நானே சாட்சியாக இன்று காணப்படுகின்றேன். ஆக பவுல் இந்த எபேசு பட்டணத்திலே எபேசு சபை மூப்பர்களுக்கு மிகவும் கண்டிப்பாக அவர் சொன்ன காரியங்கள் காரணம் என்ன? இந்த ஆத்மாக்கள் ஒன்றும் கெட்டு போகக்கூடாது, இந்த நித்திய வாழ்வுக்கு வர வேண்டும் என்ற வாஞ்சையிலே அவர் கடுமையாய் பேசினார். எல்லாவற்றையும் அவர் எடுத்து சொல்லியிருக்கின்றார். ஆகவே தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் மறைக்காதபடிக்கு எல்லாவற்றையும் அவர் சொன்னவண்ணமாக நிச்சயமாகவே ஆண்டுடைய ஒத்தாசையோடு பல காரியங்களை உங்களுக்கு சொல்லியிருக்கின்றேன். எப்படி ஒரு மருத்துவமனைக்கு ஒரு டாக்டர்கிட்ட போனீங்கன்னா ஏதோ சரீரத்தில் டெஸ்ட் பண்ணி பார்த்து பலவீனமோ இல்லை பிளட்ல ஏதோ காணப்பட்ட குறைகளோ பார்த்து நீங்கள் இந்த காரியங்களை நீங்கள் எடுக்கலை, இந்த காரியங்களை சாப்பிடுங்க, இந்த விட்டமின் இல்லை, இந்த காரியங்களில் நீங்கள் குறைபாடாக இருக்கிறீங்க அப்படின்ட்டு டாக்டருங்க சொல்லுவாங்க. பல டாக்டருங்க என்ன பண்ணுவாங்க, இன்னும் அவங்க வரணும், இன்னும் ஃபீஸ் வாங்கணும், இன்னும் அவங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படும் சொல்லிட்டு வந்துட்டே இருப்பாங்க. அதனால் பல காரியங்களும் சொல்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் ஒரு நல்ல டாக்டர் எல்லாத்தையும் சொல்லுவார், இந்த காரியங்களை நீங்கள் ஐஸ்கிரீமோ சாக்லேட்டோ இல்லாட்டி நல்ல என்ன சொல்கிறது மாம்சத்தை சாப்பிட்றதுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும், யாருமே இது வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. ஒரு சிலர் ஒரு சில நியமத்தினால வேண்டான்வாங்க, எல்லாருமே பிடிச்ச காரியம்தான் இதெல்லாம் சாப்பிடுவாங்க. இதையும் சாப்பிட்டு இருந்தா என்ன ஆகும் உடம்பு? தேவையான காரியங்கள் நமக்கு சத்துக்கள் விட்டமின் பல காரியங்கள் நமக்கு கிட்டவே செய்யாது. ஆகவே சொல்லக்கூடிய காரியங்களும் இல்லை இல்லை இதெல்லாம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லும்போது கசப்பா தான், கசப்பான காரியங்களை சாப்பிடுன்னு சொல்லும்போது கசப்பா தான் இருக்கும். அதே போல பல காரியங்களை தவறு என்று உங்களிடத்துல நான் சொன்ன பொழுது உங்களுக்கு கசப்பா தான் தோன்றியிருக்கும், அருவறுப்பா தான் காணப்பட்டிருக்கும், என்னை ஒதுக்கிதான் வச்சிருக்கேன் கூடும். ஆனால் ஒரு நல்ல ஒரு மருத்துவர் இப்படிதான் செய்வார், ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரரும் இப்படிதான் செய்வார். இதுதான் சரி, இதுதான் சத்தியம் என்று முழுமையான சத்தியத்தை சொல்லக்கூடியவராய் காணப்படுவார். இல்லைன்னா நீங்க சிக்காக இருந்துருவீங்க, பலவீனமாக ஆரோக்கியம் இல்லாமல் இருந்து விடுவீங்க. ஒரு மருத்துவர் காட்டிலும் என் தகப்பனே மருத்துவரா இருந்தா என்ன செய்வாரு? என் மகனே என் மகளே இது தேவைடா, இல்லாட்டி இப்படி எல்லாம் நடந்துரும், என் பிள்ளைக்கு இப்படி நடக்கக்கூடாது, என் மகள் இப்படி இருந்துடக்கூடாது, என் மகனுடைய எதிர்காலத்துல வாழ்வு என் எதிர்கால சந்ததி இப்படி இருந்துடக்கூடாதுன்னு பல நிலைகள் இல்லை. தகப்பின் மருத்துவராக இருந்தா தாய் மருத்துவராக இருந்தா இப்படி எல்லாம் நினைச்சு பிள்ளைங்களை வளர்ப்பாங்கல்ல, பிள்ளைங்களுக்கு கொடுப்பாங்கல்ல, பிள்ளைங்க என்னதான் அவங்க வெறுத்தாலும் அவங்களுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை செய்வாங்கல்ல. அது போலதான் ஒரு சபையில ஒரு ஊழியர் ஒரு தகப்பனை போல இருக்கணும், ஒரு தாயை போல இருக்கணும், எல்லாவற்றையும் எடுத்து சொல்லக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும். பல வேலைகள் இந்த வேத புத்தகத்துல ஐயோ இதெல்லாம் வேண்டாம்னு நமக்கு இருக்குனா பிள்ளைங்க இப்படி தெரியாம கிறுக்குனா இல்ல கிழிச்சு போட்டா நமக்கு ஐயோ புத்தகத்தை இப்படி பண்ணிட்டியே இப்படி கிழிச்சிட்டியே தெரியாம பண்ணிருந்தானோ, அதை காட்டிலும் நாம என்ன பண்றோம், இந்த சத்தியத்தை இங்க கிழிச்சு போடுறோம். இந்த வார்த்தைக்கு இந்த சத்தியத்திற்கு இந்த வசனத்திற்கு நம்ம என்ன பண்றோம், ஏற்றுக்கொள்ளாத படிக்கு கீழ்படியாத படிக்கு அதற்கு நம்மை அர்ப்பணிக்காத படிக்க வாரோம்னா நானும் பல சத்தியத்தை கீழ்ச்சிதான் போட்டிருக்கோம், வேதத்தில் இருக்கிற காரியங்களை கீழ்ச்சி போட்டிருக்கோம், அடிச்சு போட்டிருக்கோம்ன்றதான் அர்த்தம். ஆகவே கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்வு முழுமையான ஒரு வாழ்வாக இருக்க வேண்டும் என்று சொன்னா ஆண்டவர் கொடுக்கின்ற இந்த அழகான வாழ்வை அழகான வாழ்வை அழகாய் அவருக்கு நாம் மீட்டி கொடுப்போம். ஒரு கீபோர்டு நல்ல லேட்டஸ்ட் மாடல் கீபோர்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஆனா சீப்பா கிடைக்குது. ஏன் சீப்பா கிடைக்குதுன்னா அதுல இருக்க வேண்டிய ஒரு ரெண்டு மூணு கீ இல்ல. வாங்கிப்பீங்களா? நல்ல உயர்ந்த ஒரு பொருளை ஈட்ட வேண்டும், பணத்தை ஈட்ட வேண்டும், அதை போய் வாங்கணும்னா அதனால இங்க வாங்கிடலாமே அப்படின்னு வாங்கிடுவீங்களா? ரெண்டு மூணு கீ இல்லைன்னா, ஏன்னா அது என்னதான் அதுல நம்ம கை தேர்ந்த ஒரு நல்ல ஒரு இசை ஞானம் கொண்டவர்களாக இருந்தாலும் அதுல வாசிக்க முடியாது, அதுல வர இசை கேட்கவே முடியாது. அது போல தாங்க
என்னதான் நம்முடைய வாழ்வு சிறப்பா இருந்தாலும், என்னதான் எல்லாவற்றையும் நாம் பெற்று வாழ்ந்தாலும், நமக்குள்ளாக இருக்க வேண்டிய சத்தியங்கள் அது இல்லை என்று சொன்னா நம்மிலிருந்து வெளிப்படுகின்ற அந்த வாழ்வு, நம்மிலிருந்து வெளிப்படுகின்ற அந்த ஆவிக்குரிய காரியங்கள் நிச்சயமாகவே அது மற்றவர்களுக்கு அழகாய் போய் சேராது, என் ஆண்டவருக்கு மகிமையாய் அது காணப்படாது. ஆகவே ஒரு விசையாய் நம்மை உணருவோம், நம்மை உணருவோம். ஆக இங்க என்ன சொல்றாரு, நீங்க அப்படி மாத்திக்கங்க, உங்களை மாத்தி உன்னை சரிப்படுத்திக்கங்க, சரியான ஒரு ஆண்டவருக்கு மகிமையை கொடுக்கக்கூடிய மக்களா நீங்க மாற்றிக்கங்க ஆவிக்குரிய காரியத்துல உங்களுடைய வாழ்வை. அடுத்து சொல்றாரு பாருங்க 28வது வசனத்துல, ஆகையால் உங்களை குறித்து தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்தாவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையா இருங்க. அது ஊழியக்காரருக்கும் அவர் சொல்றாரு, இந்த சபையில வரப்போகின்ற தலைவர்களுக்கும் அதை சொல்றாரு, என் பெற்றோர்களுக்கும் கூட சொல்றாரு. ஆண்டவர் சுய ரத்தத்தை சிந்தி இந்த சபையை மீட்டெடுத்துருக்கிறார். இப்ப சாதாரணமா வந்தில் இந்த சபை ஆண்டுடைய ரத்தத்தினால் மீட்டெடுக்கப்பட்ட சம்பாதித்த சபை. ஆக இந்த சபைய, இந்த மந்தைய மீட்கக்கூடிய தூய ஆவியான துணையோடு மீட்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு கண்காணியாக, நல்ல ஒரு மீட்பனாக, நல்ல ஒரு தலைவனாக, நல்ல ஒரு மூப்பனாக, நல்ல ஒரு தகப்பனாக, தாயாக நீ இந்த மந்தை முழுவதையும் எச்சரிப்பையோடு சரியாய் நடத்துவாயா, எச்சரிக்கையாயிரு, எச்சரிக்கையாயிரு, அப்படி நடத்து. அடுத்து சொல்றாரு, நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடியதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். நான் இருக்க வரைக்கும் வரல பாருங்க, ஏன்னா அதுக்கு தெரியும் நான் எப்படிப்பட்டவன் தெரியும், நான் யாருன்னு தெரியும், நான் என்ன செய்வேன் தெரியும், நான் என்ன பேசுவேன் தெரியும், எப்படி நடந்துப்பேன் தெரியும். அதனால நான் இருக்கிற வரைக்கும் வரல. அதான் அவர் சொல்றாரு, நான் போன பிறகு வரும், நான் போன பிறகு வரும், அந்த கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். அது மட்டும் இல்ல, அப்படிப்பட்டவங்க மட்டும் வரமாட்டாங்க, உங்களிலும் சிலர் எழும்பி என்ன பண்ணுவாங்க, சீஷர்களை தங்களிடத்துல இழுத்து கொள்ளும்படி மாறுபாடானவர்களை போதிப்பார்கள். ஒரு சிலர் எழுந்திருப்பாங்க, தங்களை ஃபேமா வச்சுக்கணும், தங்களை ரொம்ப பிரபலமா காட்டிக்கணும், நீ வாடா, நீ வாமா, உனக்கு இது தரேன், அதை தரேன், உன்னை இப்படி பண்றேன், அவங்க என்ன, இவங்க என்ன, இவங்க போகட்டும், அவங்க போகட்டும், உன்னை பாரு, எந்த இடத்துல கொண்டு போய் உட்கார வைக்க போற, அடுத்து என்ன நடக்க போகுது பாருன்னு சொல்லிட்டு இப்படியா ஊனாய்கள் மட்டும் இல்ல, இப்படியா தவறா எழும்பக்கூடிய மக்களும் தலைவரை என்று சொல்லிக் கொள்ளக்கூடியவர்களும் காணப்படுவார்கள். அதான் சொல்றாரு, ஆனப்படியால் ஆனப்படியால் நீ என்ன செய்யுங்க, இப்படியெல்லாம் நடக்கத்தான் செய்யும், இப்படி ஓனாயும் வரும், இப்படி உள்ள இருக்கிறவனையும் இப்படி எழும்பதான் செய்வான். ஆனா நான் 3 வருஷ காலமாய் இரவும் பகலும் கண்ணீரோடு இடைவிடாமல் அவனவனுக்கு புத்தி சொல்லி கொண்டு வந்ததை நினைத்து விழித்திருங்கள். நான் சொன்னேன்ல அந்த சத்தியம், இந்த சத்தியத்தை சொன்னேன்ல, இந்த சத்தியத்தை 3 வருஷமா நீங்க கேட்டீங்க இல்ல, கண்ணீரோடு இரவும் பகலுமா அவங்களுக்கு புத்தி சொல்லி கொண்டே இருந்தேன், சத்தியத்தை வச்சு சொல்லிட்டே இருந்தேன்ல, புத்தி சொல்லிட்டே இருந்தேன்ல, அதை நினைச்சுக்க, அதை நினைச்சு நீ விழித்திரு. ஓனா வருவதை விடாத தீமையா எழும்பி அந்த ஏமாந்து போகிற மக்களை இழுத்து கொள்கிறனும் விடாத நீ விழித்திரு. இந்த சத்தியத்தை நினைத்து 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 அந்த சத்தியத்தினுடைய வாழ்வாக உன்னுடைய வாழ்வு காணப்பட நீ விழித்திரு என்பதாக அவர் சொல்லுகின்றார். ஐயோ இந்த அம்மாவுக்கு வேற வேலை இல்லை, இப்படிதான் பேசிட்டே இருக்கும், இப்படிதான் சொல்லிட்டே இருக்கும், இதே தான் 5 வருஷமா இப்படிதான் பேசிட்டே இருக்கும், அப்படி ஒரு காதல கேட்டு மறு காதல விட்டு விடுங்க, அப்படி போனா என்ன தெரியுமா நடக்கும். நான் சொல்லல, இந்த எபேசு சபை எப்படி நடந்துச்சு தெரியுங்களா, என்ன ஆனது இவர்களுடைய வாழ்வு, தோக்கத்துல நல்லா இருந்தது, ஆனா என்ன ஆனதுன்னு சொல்லிட்டு யோவானுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிற பொழுது சொல்றார். வெளிப்படுத்தல் 2:4-5 இந்த எபேசு சபை குறித்து சொல்லுகின்ற வார்த்தையை வாசிக்கிறேன். வெளிப்படுத்தல் 2:4-5, ஆனாலும் நீ ஆதில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு என்ன இருக்கு, குறை உண்டு. ஆதியில நல்லா தானே இருந்த, எவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு மனுஷனா இருந்த, இப்ப நீ அதை விட்டுட்டியே, ஆகையால் நீ இன்ன நிலமில் இருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து. எங்கெங்க இருந்த, நீ எப்படி இருந்த, நான் எப்படி இதை கொண்டு வந்த, நீ எப்படி வாழ்ந்த, எப்படி சவாலா இருந்த, எப்படி ஒரு சேலஞ்சிங்கா இருந்த, அதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக, மீண்டு வா. நான் சொன்னதெல்லாம் நினைச்சு அதே போல ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஏற்ற வண்ணமா உங்களுடைய வாழ்வு வெளிப்படட்டும், கிரியை செய்வாயாக,
இல்லனா அதையும் சொல்றார் பாருங்க இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாக உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தந்தை அதனிடத்திலிருந்து நீக்கி விடுவேன் நீக்கிடுவாரு தூக்கிடுவாரு வாய்ப்பு கொடுக்கிறாருங்க வாய்ப்பு கொடுக்கிறார் வாய்ப்பு கொடுக்கிறார் இன்றும் இந்த சத்தத்தை இந்த வார்த்தையில கேட்டுக்கொண்டிருக்கின்ற திருச்சபையின் மக்களே திருச்சபையின் பெரியவர்களே 20 வருடம் 30 வருடம் 40 வருடம் 50 வருடம் என்ன சத்தத்தை எனக்கு தெரியும் கேட்டிருக்க ஆவிக்குரிய காரியத்துல நான் இருக்கேன் நான் மாறேன் என்னை சரி செய்து கொள்ள ஒண்ணும் இல்லை நான் ரொம்ப பெர்ஃபெக்ட் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்களா தயவு செய்து இந்த நாள் ஆண்டவர் உங்களுக்காக தான் பேசிக் கொண்டிருக்கிறார் நீ மாறும்படியாக நீ மனம் திரும்பும்படியாக இல்லைன்னா அங்கிருந்து உன்னை விலைக்கு போட்டுருவாரு உன்னை தூக்கி எறிஞ்சிடுவாரு ஆகவே இந்த நாள்ல இந்த சத்தியம் உங்களுக்கு எச்சரிப்பா எடுத்துக்கொள்ளுங்க எச்சரிப்பா எடுத்து நீங்க மாறுவீங்கன்னா நிச்சயமாக இதே சபையிலே ஆசீர்வாதமாய் நீ மாறுவாய் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறுவாய் ஆண்டவர் ஒரு தருணத்தை கொடுத்திருக்கிறார் இந்த தருணத்தை பயன்படுத்திக்கொள் ஆண்டவரே இந்த வார்த்தைகள் எனக்கு தான் ஏத்துக்க இன்னைக்கு நாச்சு ஏத்துக்க அவங்களுக்கு இவங்களுக்கு நினைச்சிட்டு இருக்காது எனக்கு தான் என்று ஏற்றுக்கொள் சத்திய ஆவியான சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துகின்றார் கண்ணீரோட கேள் அவரிடத்துல அந்த நியாயத்திற்கு நாள்ல போயிட்டு அங்க நிக்க தேவையில்லை இங்கே கேட்ட ஆண்டவரே உன்னை வேதனைப்படுத்தக்கூடிய காரியங்கள் நான் பேசிருக்கிறேனா செயல்பட்டிருக்கிறேனா அதற்காக தூண்டி இருக்கின்றன மக்களை ஆண்டவரே இந்த நாள்ல என்ன அர்ப்பணிக்கிறேன் சுவாமி எனக்கு அது காண்பியும் எனக்கு என்னோடு நீர் பேசுகிறீர் சுவாமி ஆக இந்த சரீரத்தை ஒவ்வொரு நாளும் சுத்தம் பண்ணிட்டே இருக்கிறோம் இல்லைங்களா நல்ல சோப்பு போட்டு வாசனை காரியங்கள் எல்லாம் போட்டு அதை போல ஆண்டவர் என் ஆத்மாவை பரிசுத்தப்படுத்தும் சுவாமி பரிசுத்தப்படுத்தும் என்று சொல்லி ஏன் இத்தனை காரியத்தை இப்படி நின்று பேசிட்டு இருக்கிறேன் ஏன் இத்தனை காரியத்தை நான் நின்று பேசிட்டு இருக்கிறேன்னா எனக்கு தாங்க பெரிய நியாயத்திருப்பு இருக்கு என்ன போன்றவனுக்கு தான் பெரிய நியாயத்திருப்பு இருக்குது ஆகவேதான் ஜாக்கிரதையாக நேரம் கிடைத்தாலும் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஆண்டவர் சத்தியத்தை சொல்லும்படியா யாக்கோபு 3:1 நீங்க அறிவீங்க என் சகோதரரை அதிக ஆக்கினை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகராகாதிருப்பீர்களாக என போதிக்கிறவர்களாக நாம் இருந்துட்டோம்னா மட்டும் போதாது போதிக்கிறவன் எப்படி இருக்கணும் அதன்படி வாழ்கிறவனா அதுதான் பவுல் சொல்வாரு மற்றவனுக்கு போதிக்கிறத பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாத படிக்க என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்படுத்துகிறேன் என்பதாக ஆக நாங்க அப்படி போயிடக்கூடாது ஊழியக்காரர் அப்படி போயிடக்கூடாது ஜாக்கிரதையா இருங்க இந்த நாள்ல ஊழியக்காரரே ஆண்டுடைய சத்தியத்தை போதிக்கிற பிரசங்கிக்கிற மக்கள் அது எந்த சின்ன ஊழியமா இருந்தாலும் சரி சண்டே ஸ்கூல் ஊழியமாக இருந்தாலும் சரி வாலிப ஊழியமாக இருந்தாலும் சரி பெண்கள் ஊழியமாக இருந்தாலும் சரி திருச்சபையிலே மூப்பு நின்று சொல்லக்கூடிய ஊழியமாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி ஆண்டவர் நம்மை கணக்கு கேட்பார் மற்றவர்களை கேட்பதை காட்டிலும் இஸ்ரேல் மக்களுக்கு 9 முறை தவணை கொடுத்தாருங்க உடனே தண்டிக்கல மோசையை முதல் முறையை தண்டிச்சிட்டாரு ஏன் ஆண்டவர் பார்ஷாலிட்டி பாக்குறாரா இல்ல யாரிடத்துல அதிகமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அவனத்துல அதிகமாய் கேட்கப்படும் அதிகமாய் கேட்கப்படும் ஆக அவனுக்கு தான் தண்டனை அதிகம் உண்டு ஆக அந்த தண்டனைக்கு நாங்கள் தப்பித்துக் கொள்ளும்படியாக தான் ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த காலங்களை பயன்படுத்தி கொள்ளும்படியாக மீண்டும் மீண்டும் உங்களை கேட்டுக்கொள்கிறேன் பல வருடங்கள் நீங்கள் ஆண்டவருடைய சத்தியத்தை அறிந்தவர்களாக இருந்தாலும் இந்த நாளில் உங்களை தாழ்த்தி அர்ப்பணிங்க ஆண்டவர் இந்த பொறுப்பு எனக்கு கொடுத்திருக்கிற இந்த பதவி எனக்கு கொடுத்திருக்கிற ஆக என் கிட்ட நீங்க அதிகமா கேட்க போறீங்க சுவாமி அதற்கு நான் பதில் சொல்லக்கூடியவனாக என்னுடைய வாழ்வை இந்த நாளில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி ஆனப்படியினால் நான் 3 வருஷ காலமாய் இரவும் பகலும் கண்ணீரோடு இடைவிடாமல் அவனவனுக்கு புத்தி சொல்லிக் கொண்டு வந்ததை நினைத்து விழித்திருங்கள் இப்பொழுதும் சகோதரரும் நீங்கள் பக்தி விருத்தி அடையவும் பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவர்களுக்குள்ளும் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கவும் வல்லவராயிருக்கிற தேவனுக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கும் உங்களை ஒப்பு கொடுக்கின்றேன் ஆண்டவரத்துல அழகா ஒப்பு கொடுத்துட்டு போறா இருப்பார் ஒருவனுடைய வெள்ளியாகிலும் பொன்னியாகிலும் வஸ்திரத்தையாகிலும் நான் இச்சிக்கவில்லை எதுவும் தேவையில்லைங்க ஆண்டவர் எல்லா நன்மையும் கொடுத்திருக்கிறார் எந்த ஆசீர்வாதமும் உங்களிடத்திலிருந்து நான் பெற்றுக்கணும்ன்ட்டு நான் வாஞ்சிக்கல இந்த உலக இந்த 5 காலத்துல இந்த திருச்சபையில ஐயோ இவங்க கிட்ட போனா அவங்க கிட்ட போனா இது கிடைக்கும் இது கிடைக்கும் என்று சொல்லி என் ஆண்டவர் அப்படியாக என்னுடைய சிந்தனையும் என்னுடைய வாழ்வையும் விடாதபடிக்கு பவுலை போல என்னை தாங்கிக் கொண்டார் என்னை தற்காத்து கொண்டார் எந்த தீமையிலும் நான் போகாத படிக்கு நிறைவாய் ஒரு சில காரியங்களை சொல்லி முடிக்க ஆசிக்கின்றேன் எந்த சத்தியமும் யார் சொன்னாலும் சரி சண்டே ஸ்கூல்ல சொன்னாலும் சரி யூத்லயோ
பெண்கள் குழுவிலையோ சபையிலையோ யார் சொன்னாலும் எந்த ஊழியக்கார் சொன்னாலும் தயவு செய்து தயவு செய்து பவுல் சொல்லிட்டாரேன்னு சொல்லிட்டு அது அப்படியே ஏத்துக்கல பாருங்க. இந்த பெரேயா பட்டணம் நான் ஏற்கனவே பேசியிருக்கிறேன். அப்போ சில 17:10-11 பெரேயா பட்டணத்து மக்கள் என்ன பண்ணாங்கன்னா பவுல் தான் சத்தியம் கேட்டாங்க. அவங்க பவுல் சொல்றது கரெக்டா தான் இருக்கும் அப்படின்ட்டு அப்படியே ஏத்துக்கலங்க. மீண்டும் போய் அவர்கள் என்ன பண்ணாங்க அந்த வேத வார்த்தைகளை அவர்கள் மீண்டும் தியானித்தார்கள், மீண்டும் சரி பார்த்தார்கள். அதனால்தான் அவங்களை நோபல் பர்சன் மர்மசாலிகள் என்று சொல்லப்படுகிறது. பாருங்களேன் அப்படிப்பட்டவர்களாம் நீங்க இருக்கணுங்க. அதுதான் என்னுடைய வாஞ்சை. நான் ரொம்ப பரிசுத்தம், நான் ரொம்ப நீதின்னு நான் சொல்ல வரல, நான் ரொம்ப பெர்ஃபெக்ட்னு நான் சொல்ல வரல, நம்ம ரொம்ப சரியா இப்படி போதிக்கிறாங்க அப்படின்னு சொல்ல வரல. என்னுடைய அசுத்தம், என்னுடைய அருவறுப்பு, என்னுடைய பாவங்கள், என்னுடைய தீமையான வாழ்வின் செயல்கள் எல்லாவற்றையும் என் ஆண்டவர் அறிவார். அவர்கிட்ட என்னை அர்ப்பணித்திருக்கிறேன், என்னை மன்னித்திருக்கிறார். மன்னித்து என்னை மறுரூபப்படுத்தி அவர் கிருபையினால் என்னை இம்மட்டுமாய் நடத்தி என்னை பயன்படுத்தி வருகிறார். அதை மட்டும் நான் சாட்சியாக சொல்லட்டும், என்னை இம்மட்டுமாய் அவர் பயன்படுத்துகிறார். ஆக இந்த 5 கால ஊழியத்தில் மாம்சத்தில் நடப்பதல்ல, ஆவியானவர் என்னோடு இருந்து என்னை நடத்தினார் என்று சொன்னால் நிச்சயமாகவே அதுதான் உண்மையான சத்தியமாக காணப்படும். மற்றவர்களை குற்றம் சொல்லலாமா, மற்றவர்களை நியாயம் தீர்க்கலாமா, அது தப்பு தானமா அப்படின்னு ஒரு சிலர் கேட்டிருக்கிறீங்க. அதுக்கும் இந்த நாளில் பதிலை சொல்லிட்டு போறேன். இந்த வேதத்தில் எத்தனை பேர் இருக்கு, ஒரு சிலரை நான் சொல்றேன் பாருங்களேன். யாக்கோபு, அவரை பத்தி என்ன சொல்வீங்க, ஏமாத்துக்காரன். அடுத்து மோசே, 40 கொலைக்காரன். தாவீது பர்சேபா. சாலமோன் 700 யோனா ஆண்டவருடைய சித்தத்தை விட்டு போனவனாய். பேதுரு மறுதளித்தவனாய். தாமார் தாமஸ் சந்தேகப்பட்டவர். தாமார் தாருமான போடும். இப்படி இவங்க சத்தியத்தெல்லாம், இது சத்தியாவியனர் எழுதப்பட்ட சத்தியம், ஏன் அதெல்லாம் ஒதுக்கிட கூடாது, ஏன் அதெல்லாம் அப்படி பிரதிபலிக்க வச்சிருக்கு, ஏன் அதெல்லாம் பொதிக்கப்பட்டு வச்சிருக்கு? ஆண்டவர் தானே ஆவியான துணை துணை எழுதுனது, ஏன் அந்த அந்த தீமையெல்லாம், அந்த அசுத்தத்தெல்லாம், அந்த அசிங்கத்தெல்லாம் எடுத்துட்டு எழுதக்கூடாது? அதை நீ படி, அந்த வாழ்க்கையை பாரு, எப்படி அவங்க விழுந்தாங்க, எப்படி எழுந்துட்டாங்க, அதை தெரிஞ்சுக்கதான். அதனால தான் பல வேலையில் உங்களோட பறிச்சு நான் சொல்லும் போது உங்களை குற்றப்படுத்துவதோ நான் நிச்சயமா கஷ்டப்படலை. நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்வு மாற வேண்டும் என்று சொல்லி, உங்களுடைய வாழ்வு இன்னும் சீர்திருத்தப்பட வேண்டும் என்பதற்காகவே தான் சொல்லியிருக்கேன். ஆகவேதான் பவுல் சொன்னவண்ணமாக அப்போஸ்தலர் 20:26-27 சொன்னவனா, ஒன்றையும் ஆண்டுடைய சத்தியத்தை ஒன்றையும் மறைக்காத படிக்க எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்திருக்கின்றேன். இந்த சத்தியத்தை முழுமையாக உங்களிடத்துல சொல்லும்படியாக, ஐயோ ஆண்டவர் அன்பானவங்க, ஆண்டவர் ரொம்ப பரிசுத்தமான, ஆண்டவர் நீதியானவர் என்று மட்டுமல்ல, ஆண்டவர் கோபப்படக்கூடியவர் ஆண்டவராக, ஆண்டவர் தவறு செய்கிற பொழுது சிச்சிக்கிற ஆண்டவராக இருக்கிறார், பாவத்தை வெறுக்கின்ற ஆண்டவராக இருக்கிறார், ஆசீர்வாதத்தையும் கொடுக்கிறார் என்று சொல்லி விசுவாசிக்கிற பொழுது நிச்சயமாகவே சோதனையும் உண்டு என்கின்ற சத்தியத்தை சொல்லுகிற பொழுதுதான் ஒரு கிறிஸ்தனுடைய வாழ்வு ஒரு முழுமையான ஒரு வாழ்வாக காணப்படும். ஆக நல்ல போதனையை கற்றுக் கொடுப்பது மட்டுமல்ல, கள்ள போதனையும் சொல்லி, இப்படி கள்ள போதனையும் இருக்குதுன்னு நீங்க எச்சரிப்பா இருங்கன்னு சொல்லணும் அவங்க ஜனத்துக்கு. அப்பதான் அவங்க தெரியும், அப்பதான் அவங்க வழி விலகி போக மாட்டாங்க. பல வேலையிலும் நீங்க கேட்டது உண்டு, ரொம்ப நேரம் பிரசங்கிக்கிறாங்க, நீங்கம்மா ரொம்ப நேரம் சொல்றீங்க. மொதல் சபை உருவானது அப்போஸ்தலர் 2:42 சபை ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் சபையில சேர்த்து கொள்ளப்பட்டார்கள் என்று சொல்லி அங்க முத என்ன சொல்லப்படுதுங்க, அப்போஸ்தல உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிடுதலும் அதுதான். அப்போஸ்தல உபதேசம், இந்த உபதேச சத்தியம் என்ன நீங்க தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டுதான் அந்த வாஞ்சையில தான் ரொம்ப நேரம் உங்களோட பேசணும் இந்த சத்தியத்தை. அந்த சத்தியம், அந்த உபதேசம் உங்களுக்குள்ளாக வந்த பிறகுதான் உண்மையான ஐக்கியமே வரும். அப்புறமா உண்மையான அந்த ஐக்கியம் வந்த பிறகுதான் ஆண்டவரை உண்மையாய் ஆராதிக்க, உண்மையாய் துதிக்க, உண்மையாய் அவரை அவரோடு பேச, அவருடைய வார்த்தைகளை நீங்க விசுவாசிக்க முடியும். ஆக இந்த உபதேசம் ரொம்ப ரொம்ப தேவையானது. இதற்கு பிறகும் இந்த சத்தியத்தை கேட்க ஒரு வாஞ்சை கொண்டவர்களாக, மனோவாஞ்சை கொண்டவர்களாக நீங்க மாறும்படியாக ஒரு ஆலோசனையாக உங்களிடத்துல சொல்லி செல்லுகின்றேன். ஒரு சிலர் என்னம்மா நீங்க இப்படி சொல்றீங்க, அவங்க அப்படி சொல்றாங்க, அந்த கூட்டம் இப்படி சொல்லுது, இந்த கூட்டம் இப்படி சொல்லுது, அந்த மனுஷன் இப்படின்றான், அந்த மனுஷன் அப்படின்றா, நான் என்ன செய்ய போறமா, எதுலையும் போக போறது இல்லை அப்படின்னு நின்றுட போறோம். நியூட்ரலா யார் எப்படி போனா என்ன, யார் என்ன அடிச்சுக்கிட்டு போனா என்ன, யார் எதை செஞ்சுட்டு போனா என்ன, யார் எப்படி ஊழியம் செஞ்சேன் எனக்கு என்ன, நான் அப்படியே வரேன்னா போறேன்னா அப்படி நியூட்ரலா இருந்துறேன். உங்க நியூட்ரலா இருக்கிறேன்னு சொல்றவங்களுக்கு எந்த பக்கமும் நான் இல்லை அப்படின்னு இருந்தவங்களுக்கு அது தப்புன்றதை உங்களுக்கு சொல்லிட்டு போறேங்க. தப்பு
தப்புன்னு தான் சொல்லணும் இல்லைங்களா. வேதம் சொல்லுறது பவுல் அழகா சொல்லுவார் 1 தீமோத்தேயு 1:3 1:3 வேற்றுமையான உபதேசங்களை போதியாத படிக்கும் விசுவாசத்தினாலே விளக்கும் தெய்வீக பக்தி விருத்திக்கு ஏதுவாயிராமல் இப்படியெல்லாம் இல்லாம விசுவாசம் இல்லாம பக்தி விருத்திக்கு ஏதுவாயிராம தர்க்கங்களுக்கு ஏதுவாயிருக்கிற கட்டு கதைகளையும் முடிவில்லாத வம்ச வரலாறுகளையும் கவனியாத படிக்கும் நீ சிலருக்கு கட்டளையிடும் பொருட்டாக. என்னென்னவோ அவன் கதையை பேசுவான், அவன் பெருமை பேசுவான், இல்லாட்டி தவறா உன்னை இழுத்துட்டு போவான். தவறான விசுவாசம், தவறான பக்தி விருத்தி, கட்டுக்கதைங்க, வம்ச வரலாறு, என் குடும்பம், என் பெருமை இப்படின்லாம் சொல்றேன்னு நீ அமைதியா விட்டுறாத. நான் இத்தனை வருஷம் இருந்தேன் பாத்தியா, எத்தனை நல்ல ஆட்சி புரிந்தேன், எத்தனை நல்ல ஊழியம் செஞ்சேன் அப்படின்னு எல்லாம் சொல்லுவான். சும்மாவே ஒண்ணு செஞ்சிருக்க மாட்டான். அதனால நீ என்ன பண்ணு, நீ சிலருக்கு கட்டளையிடும் பொருட்டாக. நீ கட்டிலையும் இடலாம், நீ உனக்கு அந்த ரைட்ஸ் இருக்குது. அவன் சொல்றதெல்லாம் கேட்டுமே இருக்கணும்னு சொல்லிட்டு அவசியமே இல்லை. இன்னும் பவுல் தீமோத்தேக்கு தீத்துக்கு சொல்லுவாரு. தீத்து 1:9 ஆரோக்கியமான உபதேசத்தினாலே புத்தி சொல்லவும் எதிர் பேசுகிறவர்களை கண்டனம் பண்ணவும் வல்லவனுமா இருக்கும்படி. எதிர் பேசுகிறவனுக்கு நீ கண்டனம் பண்ணி வல்லவனா இருக்கும்படி தான் போதிக்கப்பட்டதற்கு ஏற்ற உண்மையான வசனத்தை நன்றாய் பற்றுக் கொள்ளுகிறவனுமா இருக்க வேண்டும் என்று சொல். ஆக நீ எங்கெங்க பேசணுமோ, எதை கேட்கணுமோ அதை நீ எதிர்த்து பேசணும், கேட்கணும், கட்டளிடணும் என்பதாக அவர் சொல்லுகிறார். ஆக சபையில நல்ல போதனையும் போதிக்கணும். இப்படிப்பட்ட தீமையான காரியங்கள் இருந்து அந்த கலைகளையும் எடுத்து போடும்படியாக நீ நிற்கணும். தீமைக்கு நிற்காதே, அநீதிக்கு நிற்காதே, உண்மைக்கும் நியாயத்திற்கும் நிற்கும்படியாக ஆண்டவர் உனக்கு வாய்ப்பை கொடுக்கிற பொழுது அதை பயன்படுத்து. இல்லைனா நீ நடுவா அப்படி எதுலையும் சேராதபடி இருந்தா நீதான் பெரிய பாவி, நீதான் பெரிய குற்றவாளி என்பதை நீ உணர்ந்து கொள். ஆக சத்தியத்தை நான் சொல்லுகிற போது நிச்சயமாகவே சத்ரு ஆகவேன்னு சொல்லிட்டு தெரியும். ஆனாலும் நான் உங்களுக்கு ஏற்ற வண்ணமா, ஐயோ ரொம்ப நல்லவங்க நீங்க, ரொம்ப வல்லவங்க நீங்க, ஐயோ உங்க வழக்கம் இப்படியா, உங்க பழக்கம் இப்படியா, சரிங்க உங்க நம்பிக்கை இப்படியா, நீங்க இப்படி விரும்புறீங்களா, நீங்க இதை வாஞ்சிக்கிறீங்களா, சரிங்க சரிங்க சரிங்கன்னு அப்படி உங்களுக்கு ஏற்ற வண்ணமா என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய ஊழியத்தை நான் செய்யாத படிக்கு. இந்த 5 ஆண்டு கால ஊழியத்திலே நிறைய பேருக்கு, இந்த சபையில நிறைய பேருக்கு என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய ஊழியம், இந்த ஆண்டுடைய வார்த்தைகள், பல ஆலோசனைகள் ஆசீர்வாதமாய், அவளுக்கு ஆறுதலாய், அவளுக்கு வாழ்வாய், வழியாய் இருந்ததை நான் அறிவேன். ஆகவே என் ஆண்டவருக்கு இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பினை கொடுத்த என் ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். ஆனாலும் ஒரு சிலர் விரல் விட்டு எண்ணிடலாம், ஒரு சிலர் என் மீது கோபப்பட்டீங்க, தரக்குறைவாய் செயல்பட்டீர்கள். ஆனால் அதை குறித்து நான் ஒரு நாளும் கவலைப்படல, அது எனக்கு ஒரு நாள் எந்த தீமையான வாழ்வுக்கு இட்டு செல்லல. ஒரு காரியத்துல மட்டும் கவலைப்பட்டேன் இவங்களை குறிச்சு. என்னன்னு சொன்னா, இவங்களுடைய சுயத்துக்காக, இவங்களுடைய சுய பெருமைக்காக, இவருடைய சுய லாபத்திற்காக, இவங்களை ஆனர் பண்ணலன்றதுக்காக, இவங்களை மகிழப்படுத்தலன்றதுக்காக, இவங்க தவறாய் காண்பிக்கிற அந்த வழிகளை நான் பின்பற்றினதுக்காக அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு இப்படி சுயமா வாழ்ந்துட்டு போறாங்களே. எத்தனை வருடமா, எத்தனை அனுபவமோ, எத்தனை வயது கொண்டவர்களும் இப்படி இருக்கிறாங்களே. இதை நினைச்சுதான் கவலைப்படுறேன். வேற எதை குறிச்சும் கவலைப்படல, என்னை குறிச்சு பேசப்பட்ட காரியங்களை குறித்து கவலைப்படல, இவர்களை குறித்து கவலைப்படுகிறேன். தொடர்ந்து இந்த சபை கிறிஸ்தவம் என்று சொல்லுகிற போது ஒரு தெளிவான ஒரு மார்க்கம். ஆகவே கிறிஸ்தவர்களும் மிக தெளிவாக கிறிஸ்தவர்களாக, இந்த மார்க்கத்துக்குரியவர்களாக நம்முடைய வாழ்வு இருக்கட்டும். என்னுடைய விசுவாசம், என்னுடைய வாஞ்ச, என்னுடைய விருப்பம், இதை வச்சு நான் வசனத்தையும் ஊழியக்காரரை பார்க்காதீங்க. இந்த வசனத்தை வச்சு ஊழியக்கார வசனத்தை சொல்றதை வச்சு
உங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள ஆண்டவர் மீண்டும் ஒரு வாய்ப்பினை கொடுக்கின்றார். அதை பெற்று அதற்கேற்ற ஒரு வாழ்வை வாழ ஆவியானவர் உங்களோடு இருந்து வாழ்த்தட்டும். நீங்கள் இந்த திருச்சபைக்கு வளர்வையும் வாழ்வையும் கொடுக்கும்படியாக தூய ஆவியானவர் கிருபை செய்வாராக. கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு நாம் அதை விசுவாசித்தவர்களாக நாம் இணைந்து எழுந்து நின்று நம்முடைய விசுவாச பிரமாணத்தை இணைந்து அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம் நாதர் இயேசு கிறிஸ்துவும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவினாலே கண்ணிமாறி துற்பவத்து பிறந்தார். மூன்று பிளாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவில் அரைவுண்டு மறித்து அடக்க பண்ணப்பட்டு பாகத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மறித்தோழத்தில் எழுந்தருளினார். பரமத்திற்கே சர்வ வல்லமுள்ள பிதாவாகி தேவனுடைய வலது பாசத்தை பெற்றிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மலித்தையும் நியாயம் தீர்க்க வருவார். பஸ்தாவை விசுவாசிக்கிறேன். பொதுவாக பசு சபையும் பசுவானுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனின் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். தொடர்ந்து திருச்சபையினுடைய திருமண அறிவிப்பை அறிவிக்கின்றேன். நமது திருச்சபையை சேர்ந்து டிம்பர் லேஅவுட் பகுதியில் வசிக்கும் திரு தங்கராஜ், திருமதி ரோஸ்மேரி தங்கராஜ் அவர்களின் குமாரன் வில்லியம் என்பவருக்கும், நந்தவாடி குருசேகரம் ஆற்காடு லூத்ரன் சபையை சேர்ந்த திரு லாரன்ஸ், திருமதி லிடியா அவர்களின் குமாரத்தி செல்வி அபிதா என்பவருக்கும் திருமணம் நடைபெற இருக்கிறது. இது இவர்களுக்கு மூன்றாம் அறிவிப்பு. நமது சபையை சார்ந்த சித்தார்த்தா நகர் பகுதியில் வசிக்கும் திரு பாலச்சந்தர், திருமதி சசிகலா பாலச்சந்தர் இவர்களின் குமாரத்தி செல்வி சுகிலா என்பவருக்கும், பெங்களூர் தென்னிந்திய திருச்சபை தூய லூகா ஆலயத்தை சார்ந்த திரு மதியழகன், திருமதி சித்ரா மதியழகன் இவர்களின் குமாரன் செல்வன் அரவிந்த் என்பவருக்கும் திருமணம் நடைபெற இருக்கிறது. இது இவர்களுக்கு முதலாம் அறிவிப்பு. இந்த தூய மெய்விவாகத்தில் இவர்கள் இணையக்கூடாத படிக்கு நியாயமான காரணம் ஏதேனும் இருப்பின் அதை சபை போதகருக்கு எழுத்தின் மூலம் தெரிவிக்கும்படி உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். இந்த தூய மெய்விவாகத்தில் இணை இருக்கின்ற பிள்ளைகளுக்காக ஒரு விசையாய் ஆண்டவரை நோக்கி செபம் செய்வோம். கிருபை இந்த நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல ஆண்டவர் பிள்ளைகளை கிருபையாய் உங்களுடைய பரிசாயினர் கொடுக்கிறீர் சுவாமி. பிள்ளைகளை பெற்றெடுத்து உங்களுடைய துணையோடு பிள்ளைகளை ஆளாக்கி அவருடைய வாழ்விலே தேவைகளை கொடுத்து ஏற்ற காலங்களிலே பிள்ளைகள் தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி ஆண்டவரே பிள்ளைகளை குடும்ப வாழ்வில் இணைக்கக்கூடிய ஆண்டவராக இருக்கிறீர் சுவாமி. அப்படியாக ஆண்டவரே மகள் சுகிலாவையும் மகன் அரவிந்தையும் இந்த வாலிய பிள்ளைகளை என் தேவன் தாமே நீ திருமணத்தின் வழியாக இணைக்க இருக்கிறீர். ஆண்டவரே இதற்கென்று பிரயாசப்படுகின்ற, இதற்கென்று முயற்சி செய்கின்ற, ஆண்டவரே இதை வாஞ்சிக்கிற இரு குடும்பத்தினுடைய பெற்றோர்கள் உறவுகளுக்காக செபிக்கிறேன். என் தேவன் தாம் எல்லாவித உதவி ஒத்தாசிரியர் கிருபியா அவர்களுக்கு கூட்டிக் கொடுக்கும்படியாக செபிக்கிறேன் சுவாமி. என் தேவன் தாம் இந்த திருமண வாழ்வுக்கென்று இந்த வாலிய பிள்ளைகள் ஆண்டவரை உம்மிடத்திலிருந்து காத்திருந்து உம்மிடத்திலே ஆலோசனைகளையும் உம்மிடத்திலிருந்து ஆண்டவரே இந்த வாழ்வுக்குரிய எல்லாவித ஆசீர்வாதமும் பெற்றுக் கொள்ளத்தக்கதாக என் தேவன் தாமே பிள்ளைகளை நீ பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாக செபிக்கிறேன். தொடர்ந்து ஆண்டவரே இந்த திருமண நாள் அந்த நிகழ்வை என் தேவன் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. காணப்படுகிற சூழ்நிலையின் மத்தியிலே என் தேவன் தாமே திருமண வாழ்வை நீர் ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுக்கத்தக்கதாக உங்கள் கிருபின் வாழ்வுக்குள்ளாக தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். பொறுப்படுத்தி வழிநடத்தும் இறைவன் இயேசு கிறிஸ்துவின் வழியாக விண்ணப்பிக்கிறீங்களா அன்பின் ஆண்டவரே. ஆமென். அதே வண்ணமாக நம்முடைய திருச்சபையுடைய தேர்தல் 2021-2024 தேர்தலுடைய பெயர்கள் ஓட்டர்ஸ் லிஸ்டே நோட்டீஸ் போர்டில் போடப்பட்டிருக்கிறது. இந்த மாதம் 27ஆம் தேதி மாலை 4 மணி வரையிலுமாய் அது அந்த பெயர்கள் அப்படியாக விடப்பட்டிருக்கும். அந்த பெயர் பட்டியலிலே உங்களுடைய பெயர்கள் விடப்பட்டிருந்தால், உங்களுடைய பெயர்கள் சேர்க்கப்பட வேண்டும் என்று சொன்னால், பல காரியங்கள்
அதிலே மாற்றங்கள் இருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் எழுத்தின் மூலம் சபை போதகருக்கு அதை அறிவிக்கும்படி ஏப்ரல் 27ஆம் தேதி மாலை 4 மணிக்குள்ளாக அதை நீங்கள் அதை தெரிவிக்கும்படி உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். தேவனமாக வருகின்ற மே மாதம் காலை முதல் தேதி மே 1ஆம் தேதி காலை 6:30 மணிக்கு திருவிருந்து ஆராதனை நடைபெறாது என்பதையும் வரப்போகின்ற புதிய ஆயரின் சார்பிலே உங்களுக்கு அந்த அறிவிப்பினை கொடுக்கின்றேன். தேவனமாக இந்த கொரோனாவினுடைய தாக்கம் இன்னும் வீரமாக இருக்கின்றது. ஆகவே சபை மக்கள் நீங்கள் இல்லங்களிலே ஜாக்கிரதையோடு நீங்கள் இருக்கும்படியாக சபை நாயராக உங்களை அந்த அக்கறையோடு கேட்டுக்கொள்கின்றேன். உங்களை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். ஆண்டவர் கொடுத்திருக்கின்ற ஞானத்தை கொண்டு நாம் செயல்படும்படியாக நம்முடைய சபையிலே பல சபை மக்கள் விசுவாசிகளுக்கு இந்த வைரஸினுடைய தாக்குதல் ஏற்பட்டு இருக்கிறது. ஆகவே நான் அதை தொலைபேசியின் மூலமாக அறிந்திருக்கின்றேன். ஆகவே அவர்களுக்காக செபித்து கொண்டு வருகிறேன். ஆகவே நீங்களும் நம்முடைய சபை மக்களுக்கும் இன்னுமாய் இந்த உலகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த பயங்கரமான இந்த சூழ்நிலையிலே எல்லோருக்காகவும் செபிக்க வேண்டியது நம்முடைய கடமை. நாம் கிறிஸ்துவை அறிந்தவர்கள், கிறிஸ்துவை போல நாமும் மற்றவர்களுக்காக இரக்கம் கொண்டவர்களாக, மற்றவர்கள் மீது அக்கறை கொண்டவர்களாக திறப்பில் நிற்கும்படியாக ஆண்டவர் நமக்கு இந்த வாய்ப்பினை கொடுத்திருக்கின்றார். ஆகவே அதை பயன்படுத்திக் கொள்ளும்படியாக, செபிக்கும்படியாக, அவர்கள் பூர்ண சுகத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக உங்களுக்கு ஒரு விசையாய் உங்களை நான் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த நாள் இந்த ஆராதனை எனக்கு நிறைவான ஒரு ஆராதனை. ஆக ஆண்டவர் எனக்கு கொடுத்த இந்த பெரிய ஒரு ஆசீர்வாதத்திற்காக ஆண்டவர் என்னை கொண்டு என்னென்ன காரியங்கள் இந்த திருச்சபையின் வாழ்விலே செய்ய வேண்டும் என்று அவர் நினைத்தாரோ எல்லாவற்றையும் அவர் நேர்த்தியாய் நிறைவாய் செய்திருக்கின்றார். ஆகவே என் ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நான் செய்வதற்கு ஒரு கை மட்டும் தட்டினால் ஓசை வராது. ஆகவே நீங்கள் அனைவரும் ஒவ்வொருவரும் என்னோடு கூட இணைந்து உடைய கரத்தை கொடுத்து இந்த அழகான இந்த திருப்பணி இந்த 5 ஆண்டு காலமாய் எல்லாவற்றையும் செய்யத்தக்கதாக நீங்கள் என்னோடு கூட நின்றீர்கள். எல்லாவற்றையும் நீங்கள் சிறப்பாய் செய்வதற்கு எனக்கு பேர் உதவியாக, பேர் ஆதரவாக, பெரிய ஒரு பொக்கிஷமாக, ஆசீர்வாதமாய் நீங்கள் இருந்தீர்கள் என்று சொன்னால் அது மிகையே ஆகாது. ஆக இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான என்னுடைய அன்பு உள்ளங்களுக்கு, என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, என்னுடைய குடும்பத்தின் சார்பாகவும் உங்களுக்கு என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மீண்டும் நாம் சந்திப்போம். இன்று இல்லை என்று சொன்னால் மீண்டும் ஆலயம் திறந்த பிறகு உங்களை சந்திக்கும்படியாக வருவேன். அதுவரையிலுமாய் ஆண்டவருடைய நீங்காத பிரசன்னம் நம்மை நடத்தட்டும். ஆகவே ஆண்டவர் இதுவரை எனக்கு செய்த நன்மையை நினைத்து ஆண்டவருக்கு நன்றியாய் ஒரு பாடலை பாடி ஜெபித்து நிறைவு செய்ய நான் வாஞ்சிக்கிறேன். இதுவரை ஆண்டவர் எனக்கு செய்த எல்லாவித நன்மைகளுக்காக ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கின்றேன். அது மட்டுமல்ல, என்னுடைய சித்தம் அல்ல, என்னுடைய வாஞ்ச, என்னுடைய விருப்பம் அல்ல, ஆண்டவரே உங்களுடைய சித்தம் செய்திட நீர் என்னை அழைத்தீர் சுவாமி இந்த இடத்துல இந்த திருச்சபைக்கு. ஆக சொந்தமா என்னை ஏற்று கொள்வீரே. சோர்விலும் பலவிதமான தாழ்விலும் எத்தனையோ சோதனைகளின் மத்தியிலும் என்னை தாங்கினீர், தயவா என்னை நடத்தினீர். ஆகவே உமக்கு நன்றியை ஏறெடுத்து பாடுவேன் என்று சொல்லி இந்த பாடலை ஆண்டவருக்கு நன்றியாய் சமர்ப்பிக்கின்றேன். இதுவரை செய்த செயல்களுக்காக சோதனையாவினம்
தயவாய்ப்பாடுவே நன்றி இதுவரை செய்த செயல்களுக்காக ஜெபிப்போம். கிருபையின் நல்ல ஆண்டவரே, உமை நன்றியோடு உமை நன்றியோடு உமை ஸ்துதிக்கிறேன் ஸ்தோத்திரிக்கிறேன் சுவாமி. என் தேவன் தாம் இந்த கிருபையாய் அடியாளை தெரிவு செய்து ஆண்டவரே இந்த உம்முடைய ஆலயத்திலே உம்முடைய இல்லத்திலே எனக்கு பணித்தலமாய் அமைத்து கொடுத்து சுவாமி ஆண்டவரே உம்முடைய மந்தைகளை மீட்கும்படியாக பெரும் பொறுப்பை பாக்கியத்தை நிற்கிருபியாய் கொடுத்திரே உமக்கு நன்றி சுவாமி. ஆண்டவரே இது என்னால் நடந்தது நான் செய்து முடித்தேன் என்று சொல்லி மகிமையை நான் எடுத்துக்கொள்ள அல்ல ராஜா. ஆண்டவரே நீர் என்னை ஏற்றுக்கொண்டு என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர் என்பதை இந்த நாளில் ஆண்டவர் நிரூபித்து காட்டி கொடுத்திரே சுவாமி. எல்லாவற்றையும் நீர் என்னென்ன செய்ய திட்டம் கொண்டீரோ எல்லாவற்றையும் ஆண்டவரே அடியாலை கருவியாக எடுத்து நீர் பயன்படுத்தின தயவுக்காக நன்றி படைக்கிறேன் சுவாமி. இப்ப ஏற்பட்ட ஒரு பெரிய ஒரு பாக்கியத்தை நீர் கிருபியா எனக்கு கொடுத்தீரே. நான் இதற்கு சற்றும் தகுதி இல்லாதவன், ஆனாலும் ஆண்டவரே உம்முடைய கிருபியினாலே எனக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆசிரவத்தை கொடுத்திரே உமக்கு நன்றி படைக்கிறேன் சுவாமி. உமை நன்றியோடு உமை துதிக்கிறேன் உமை வாழ்த்துகிறேன் ராஜா. ஆண்டவரே அதே வண்ணமாக கொடுத்த மந்தையும் ஆண்டவரே உமக்கேற்ற மந்தையாக ஆண்டவரே திருடனும் கொல்லவும் அழிக்கவும் வருகின்றான், ஆனால் ஆண்டவரே நீரே எங்களுக்கு மீட்கப்படும்படியாக உம்முடைய ஜீவனையும் நீர் கொடுத்திரு. அதே வண்ணமாக உம்முடைய ஜீவனை கொடுத்து திருடி போகாத படிக்கு கொள்ளையடித்து போகாத படிக்கு வழிவிலகி போகாத படிக்கு இந்த மந்தையை நீர் காத்து கொண்டிரு ராஜா. உமக்கு நன்றி படைக்கிறேன் ராஜா. அநேக ஆத்மாக்களை நீர் கொண்டு வந்து சேர்த்திரே, அநேக ஆத்மாக்களை உன்னை அறிந்து கொள்ளும்படியாக உமக்கென்று ஆண்டவரை எழுந்து பிரகாசிக்கும்படியாக தங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஆண்டவரே என்னை தருகிறேன் சுவாமி. நான் ஒன்றுமில்லை தான், நான் தகுதியற்றவன் தான், தகுதியற்றவள் தான், ஆனாலும் ஆண்டவரே என்னை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன் ராஜா. என்னை நீர் பயன்படுத்தும் என்று சொல்லி இந்த நாட்களில் எழுந்திருக்கிற ஒவ்வொரு ஆத்மாக்களுக்காக ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் நன்றி படைக்கிறேன் சுவாமி. என் தேவன் தாம் ஒவ்வொருவரையுமா நீர் பயன்படுத்துங்க. உம்முடைய திருப்பணி உம்முடைய சபையிலே மகிமையாய் காணப்படும். ஆண்டவரே ஆவியானவர் கொண்டுதான் இந்த சபையில எழுப்புதல் உண்டு என்று சொன்னரே, சபையிலதான் எழுப்புதல் உண்டு, அதுவும் ஆவியானவருடைய செயல்பாடு நிமித்தமாக. இதனால ஆவியானவரே ஆவியானவரே எங்களோடு இருக்கிறீர் சுவாமி. கிறிஸ்துவை எங்களுக்கு காண்பித்துக் கொண்டுட்டே இருக்கிறீர் ஆண்டவரே. கிறிஸ்துவை எங்களுக்கு ஆண்டவரை சொல்லிக் கொண்டே வருகிறீர் ராஜா. அதை கேட்கின்றவர்களாக எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து அந்த சத்தியத்திற்கு சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துகின்ற ஆவியானவருக்கு நாங்கள் இடம் கொடுத்து ஆண்டவரே என்னையும் நடத்தும் சுவாமி. இந்த சத்தியத்தில் என்ன நடக்கும், என்னை மாற்றும், என்னை மாற்றும் என்று சொல்லி ஆண்டவரே ஒரு பெரிய மாற்றத்திற்குள்ளாக மறுரூபத்திற்குள்ளாக எங்களை நீர் வாழ்வை ஆண்டவரை இம்மட்டுமாய் கொண்டு கொண்டிருக்கிறீர் என்பதை விசுவாசித்து ஆவியானவரே உமக்கு நன்றி. தொடர்ந்து உடைய பிள்ளைகளை நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க சுவாமி. ஆண்டவரே நீர் அவர்களுக்குள்ளாக இருந்து செயல்படுகின்ற போது நிச்சயமாகவே எந்த தீங்குக்கு தீமைக்கு பயத்திற்கு அருவறுப்புகளுக்கு அசிங்களுக்கோ எதிர்ப்புகளுக்கோ அநீதிகளுக்கோ ஆண்டவரே உடைய பிள்ளைகள் வீழ்ந்து போகாத படிக்கு தீரியத்தோடு சாட்சியோடு பவுலப்பன் சொன்ன வண்ணமாக அப்படிப்பட்ட சாட்சியின் வாழ்வாக ஒவ்வொருடைய வாழ்வை நீர் மாற்றும்படியாக செபிக்கிறேன் சுவாமி. ஆசீர்வதிங்க. என் தேவன் தாமே நாங்கள் விட்டு சென்றாலும் என் தேவன் நீர் இங்கிருக்கிறீர் சுவாமி. நீர் பெரியவர் ராஜா. இது உம்முடைய ஆலயம், உம்முடைய ஆலயம். நீர் இது எப்படி வர வேண்டும் என்று நீர் வாஞ்சிக்கிறீரோ, என்ன நடக்க வேண்டும், எதிர்காலத்தில் உம்முடைய பணி உம்முடைய ஆண்டவரே காரியங்கள் என்ன என்பதை நீர் அறிவீர் சுவாமி. நீர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். ஆகவே நாங்கள் கலங்கி போகவில்லை, விசுவாசத்தோடு தைரியத்தோடு ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். எல்லாவற்றையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்யக்கூடியவர் எங்களோடு கூட இருக்கின்றார், இந்த சபையில் இருக்கின்றார். அவருடைய கண்கள் திறந்திருக்கிறது, அவருடைய இருதயம் திறந்திருக்கிறது, அவருடைய செவிகள் திறந்திருக்கிறது, எல்லாவற்றையும் காணக்கூடிய ஜீவனாண்டவர் இங்கு இருக்கின்றார். ஆக அந்த நம்பிக்கை விசுவாசத்தோடு மகிழ்ச்சியோடு நாங்கள் கடந்து செல்கிறோம் சுவாமி. என் தேவன் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. நாங்கள் செல்ல போகிற ஆலயத்திலும் உமக்கென்று சாட்சியா இங்கு நிற்கத்தக்கதாக என் தேவன் எங்களை நீர் தகுதிப்படுத்தி ஆயத்தப்படுத்தி பயன்படுத்த எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. குடும்பமாக எங்களை இந்த ஆலயத்தில் நீ கொண்டு வந்த ஆசீர்வாதத்திலே சாட்சியை வைத்திரே உமக்கு நன்றி ராஜா.
தொடர்ந்து ஆண்டவரே என்னுடைய குடும்பத்தையுமாய் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். அநேக சபையினுடைய குடும்பங்களுக்கு ஆண்டவரே என்னுடைய குடும்பங்கள் ஆசீர்வாதமாய் இருக்கத்தக்கதாக எங்களை நீர் தகுதிப்படுத்தினீரே, அதற்காக நன்றி படைக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையுமா ஒவ்வொரு தனிப்பட்ட ஆத்மாக்களுக்காக நாங்கள் ஆண்டவரை கண்ணீரோடுமை நோக்கி பார்க்கிறோம். பார்த்தது உண்டு, தொடர்ந்து ஆண்டவரே அந்த பாரத்தோடு நாங்கள் செல்லுகின்றோம், அந்த வாஞ்சையோடு அந்த ஒப்படைப்போடு செல்லுகின்றோம். சுவாமி ஆண்டவரே, விசேஷமாக இந்த நாட்களிலே இந்த கொரோனா வைரஸினால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக செபிக்கிறேன் சுவாமி ஆண்டவரே. வேதனையோடு கண்ணீரோடு தவிப்போடு என்ன நடக்குமோ என்று சொல்லி உங்களுடைய பிள்ளைகளுடைய பதட்டத்தை நீர் அறிந்தவராக இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் உங்களுடைய பிள்ளைகளோடு இருக்கிறீர் சுவாமி. நீ சமீபத்திற்கு மட்டுமல்ல தூரத்திற்கும் ஆண்டவர், நீர் அவர்களோடு கூட இருக்கிறீர் என்பதை நாங்கள் வாஞ்சிக்கிறோம், விசுவாசிக்கிறோம். உங்களுடைய ஆணி பாய்ந்த கரம் அவர்களை தொடும்படியாக, உங்களுடைய சட்டைகளின் மறைவில் அவர்களை பாதுகாத்துக் கொள்ளத்தக்கதாக, உங்களுடைய உயிர்த்தனுடைய வல்லமை அவருடைய சரீரங்களை காணப்படும்படியாக செபிக்கிறப்பா. உங்களுடைய சுகத்தையும் வெள்ளத்தையும் விடுதலையும் பெற்று வாழத்தக்கதாக சாட்சியாக கடந்த நாட்களிலே நிறுத்தினீரே. அதே வண்ணமாக இந்த நாளிலும் பாதிப்போடு இருக்கிற இல்லங்களிலே மருத்துவமனையில் இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக, அன்றைய போதகர்களுக்காக செபிக்கிறோம், என்னுடைய பேராயருக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய மாநிலத்திலே மட்டுமல்ல எங்களுடைய தேசத்திலே, ஏன் இந்த உலகத்திலே இருக்கின்ற ஒவ்வொரு மக்களுக்காக நாங்கள் அவர்களுக்கு சிறப்பில் நிற்கக்கூடிய கடமையை நாங்கள் பெற்றிருக்கிறோம் சுவாமி. ஆகவே ஒவ்வொருக்காக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. அவளுக்கு நீங்கள் சுகத்தை விடுதலையும் தரும்படியாக. என் தேவன் எல்லாவற்றையும் அறிந்தவர், எங்களை தவிப்போடு தத்தளிப்போடு கண்ணீரோடு விடுகின்ற ஆண்டவர் அல்ல. எங்களோடு கூட இருக்கின்றீர். உங்களுடைய நோக்கத்தை நாங்கள் புரிந்து கொள்ள, உங்களுடைய சித்தத்திற்கு நாங்கள் எங்களை அர்ப்பணிக்க, நிற்கிருபியாய் கொடுத்த வாழ்வை நாங்கள் பெற்று வாழ, என் தேவன் தாமே ஒவ்வொருவரையுமாய் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்திற்குள்ளாக தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இறைவன் இயேசு கிறிஸ்துவின் வழியாக விண்ணப்பிக்கிறீர்கள் அன்பின் ஆண்டவரே, ஆமேன். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்ரி, என் மூலமே பஸ்நாமத்தை ஸ்தோத்ரி, என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். ஆண்டவருடைய ஆசியை நாம் இணைந்து பெற்றுக்கொள்வோம். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோடு இருந்து, நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகி நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்து பற்றிய அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் காக்கப்படுவது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியுமாகிய சர்வ வல்லமை பொருந்தின தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்போதும் உங்களோட நிலைத்திருக்க கடவுது. கர்த்தருங்களோடு கூட இருப்பாராக. கர்த்தருடைய சமாதானத்தோடு உங்களுடைய வாழ்வு காணப்படுவதாக.